எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஞான முகாம் அப்படிங்கிற பேரில் இப்படி கலவையான வயதுள்ள நபர்களை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஞானம் அப்படின்னு போட்டிருந்தாலே ஒரு 60 வயசுக்கு மேலே தான் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய முகாம்களுக்கு போயிருக்கேன். நான் தான் கடைசியால் இருப்பேன் வயசில். இப்போ அப்படி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜூனியர்னு சொல்கிறதுக்கே வழி இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலவையாக வந்திருக்கீங்க. அதுவும் பகவத்தையாவினுடைய இந்த முகாமுக்கு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, முதல்ல ஒரு சிறிய அறிமுகத்தோடு நான் தொடங்குகிறேன். என்னுடைய மருத்துவ உரைகளில் ஒரு அறிமுகம் இருக்கும், அது வேறு மாதிரியான அறிமுகம். இது வந்து இங்கே எப்படி வந்தேன் அப்படிங்கிற அறிமுகம் தேவையாக இருக்குங்கிறதுனால இது வேறு மாதிரியான அறிமுகம். ஏன்னா நான் 2-3 துறை சார்ந்த ஆள். என்னை ஒரு துறையிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு முகம் மட்டும் தெரியும். இப்படி வெவ்வேறு துறைகளில் நான் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மனசு வந்து மல்டி டைமென்ஷன். ஒரே ஒரு விஷயத்தில் ஆர்வம் அடைஞ்சு அதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சிடாது. பார்க்குற விஷயத்துலலாம் ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது ஆர்வ கோளாறாக இருந்தால் அடங்கிடும் சீக்கிரமாக. உண்மையிலே ஆர்வமாக இருந்தால் அது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதோட எண்டு போகிற வரைக்கும் நமக்கு அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நான் எனக்கு அடிப்படையில் வந்து மருத்துவம், என்னுடைய கல்வி வந்து மருத்துவம், மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பம் அப்படிங்கிற அலோபதி மருத்துவத்தினுடைய ஒரு படிப்பில் தான் நான் என்னுடைய கல்வி வாழ்க்கை வந்து தோங்குச்சு. அதில் ஏற்பட்ட குழப்பங்கள்னால அதிலிருந்து வெளியேறி சில ஆண்டுகள் மருத்துவ பணியாற்றிட்டு அப்புறம் அதிலேருந்து வெளியேறி ஹோமியோபதி படித்து அதுக்கு பின்னாடி மொத்தம் மரபு வழி மருத்துவங்களில் இன்னும் உயிரோடு இருக்கிற மருத்துவம்னு நான் நம்புறது அக்குபஞ்சர் மட்டும்தான். எல்லா மருத்துவத்தையும் கொண்டுட்டாங்க. அது மருத்துவங்கிறதுனால ரொம்ப போக வேண்டியதில்லை. அதுக்குள்ளே நிறைய தத்துவ பிறழ்வுகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட சதியெல்லாம் இருக்குது வரலாற்றில். அதனால் இந்தியாவில் உள்ள மரபு வழி மருத்துவங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. தத்துவம் உயிரோடு இருக்கிற இந்த கால மருத்துவம் வந்து அக்குபஞ்சர் மட்டும்தான். அதை தான் நம்மளால் சிறப்பாக புரிஞ்சுக்கிறவும் முடியும். குறைஞ்சபட்சம் அது அழியாமல் தொடர்ந்து நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்குள்ளே வந்தேன். இதுக்கு இடையில் எனக்கு வரலாற்று ஆர்வம். நீங்கள் இந்த இடத்துல நான் நிற்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இடமா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னே முதல்ல எனக்கு கேள்வி அப்படி தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாயிரும் வாழ்க்கை. இல்லை இது என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே இருக்கிறதுலே யார் வயசானவங்க அப்படி இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அவங்களோட போய் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு கூப்பிட்டு போவார். அவர் அவங்க தாத்தாட்ட கேட்ட கதை ரெண்ட சொல்லுவார் இல்லையா? இந்த பகுதி பற்றிய ஒரு விஷுவல் வந்து நம்ம மனதுக்கு கிடைக்கும். அப்புறம் இது என்ன ஆக போகுது, அதேமாதிரி இந்த கட்டிடம், இது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, இந்த மேடைக்கு கீழே பார்த்துருப்பீங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வரும்போது இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த கீழே எட்டி பார்த்தா தெரியும், இந்த இங்கே இருக்க வாசல் திறந்து உள்ளே போகலாம். இல்லை இதே அளவுக்கு ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பயன்பாட்டு அடிப்படையில் வருது இல்லையா? அதேமாதிரி உலகத்தில் மாறுற எல்லா விஷயமுமே பயன்பாட்டு அடிப்படையில் தான் மாறுதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா வரலாறு நேராக போதா மாறி மாறி போதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த அடிப்படையில் எனக்கு வரலாற்று கேள்விகள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இலக்கியம், சங்க இலக்கியத்திலேருந்து துவங்கி இப்போ இருக்கிற தற்கால தமிழ் இலக்கியம் வரைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் வாசிக்கிறதுல எழுதுறதில். அப்போ இப்படி பல விஷயங்களில் போன ட்ராவல். இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னா, சின்ன வயசில் நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் இருந்தது பள்ளி பருவத்தில். உதாரணமாக சில விஷயங்களை தவறு அப்படின்னு நம்ம குடும்பமும் சமூகமும் கற்றுத்தரும், அது தவறுன்னு வச்சுக்கோங்களேன், தவறு தான். அப்படி தவறான விஷயங்களை யாராவது நம்ம மீது திணிக்கும்போது அதுக்கு எதிராக நம்ம மனசு வேலை செய்யும் இல்லையா? அப்போ அந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற முதல் கேள்வி வந்தது. அந்த நேரங்களில் எனக்கு பயிற்றுவிக்கப்பட்ட மதம் சார்ந்த பயிற்சிகளை பின்பற்றினால் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அலோபதி மருத்துவத்தை சொல்கிற மாதிரி ரிலீஃப் டெக்னிக்காக அது இருந்தது. அப்போதைக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டிங்கன்னா வலி போன மாதிரி இருக்கும், போகாது. அதுதான் மருத்துவம், அது மருத்துவம் இல்லை, அது ரிலீஃப் டெக்னிக். திரும்பி வந்துடும், அது பெர்மனண்ட்டான நோய் உள்ளே தான் இருக்கும். தற்காலிகமாக உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க, அதுதான் மருந்துகளுடைய வேலை. அப்படியான ரிலீஃப் டெக்னிக் மாதிரியே எனக்கு தோணுச்சு. அப்போ நம்ம பின்பற்றுகிற நமக்கு கற்றுத்தரப்பட்ட இந்த மதத்தில் இதிலிருந்து ஒன்றும் தீர்வு இல்லையோ அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சின்ன வயசில். அது வந்து ரொம்ப மெச்சூர்டான டவுட்லாம் இல்லை, ஒரு சின்ன வயசில் வர்ற குழப்பம் தான்.
அதே மாதிரி பிரார்த்தனையிலையோ வழிபாட்டிலையோ ஈடுபட்டிருக்கும் போது எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், முடிவு பண்ணுறோமோ அதெல்லாம் நினைவுக்கு வருது. அப்படின்னா என் வழிபாட்டில் சக்தி இல்லையா, நான் பின்பற்றுற தத்துவத்துக்கு சக்தி இல்லையா, இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு. நம்ம பிரச்சனை நம்ம அப்படியே இருந்துகிட்டே இருக்குது, தத்துவங்கள் நிறையா சுற்றி சுற்றி இருந்துகிட்டே இருக்கே, தீர்வு இதில் இல்லையோ அப்படிங்கிற குழப்பம் வந்தது. அப்புறம் நான் எனக்கு சொல்லித்தந்தவங்களை கவனிக்க ஆரம்பித்தேன், அவங்களும் சாதாரண மனிதர்களாக தான் இருந்தாங்க, ஆனால் இந்த பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் வேற ஆளாக இருந்தாங்க. சாதாரண மனிதர்கள் தான், எனக்கு இருக்குது அதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, அவங்களும் ஒன்றும் தீர்வு கண்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பித்தோன்னே எனக்கு இருந்த ஹிஸ்ட்ரி ஆர்வத்தில் கடவுளை வரலாற்றில் தேட ஆரம்பித்தேன். கடவுள்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவரை வரலாற்றில் தேடினா கண்டுபிடிச்சிடலாம்ல, ஏன்னா கடந்த காலத்துல இருந்திருப்பார், நிகழ்காலத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, எதிர்காலத்தில் என்ன எப்படி செய்வோம் தெரியாது. அப்போ இறந்த காலத்தில் இருக்க கடவுளை கண்டுபிடிச்சிடலாம்ல, ஈஸியாக இருக்குமே, அப்படி தான் பயணம் துவங்கிச்சு. முதல்ல எழுதப்பட்ட இதிகாசம் அப்படின்னா கில்காமஷ் அதோட பேர். அது பழைய மெசபடோமியா பகுதியில் கிடைச்ச ஒரு கல்வெட்டுலேருந்து எடுக்கப்பட்ட இதிகாசம், அதுதான் ரொம்ப ஏர்லி, உலகத்திலே மிக பழமையான இதிகாசம் அப்படின்னா அதுதான். இன்னும் இருக்குது, அந்த கல்வெட்டுலேருந்து தொகுத்து பின்னாடி அச்சாக்குனாங்க. நான் தேடி கண்டுபிடிச்சதில் அந்த இதிகாசத்திலேருந்து கிடைச்ச ஒரு தகவல் தான் மிக பழமையான தகவலாக இருந்தது. அவர் தான் வரலாற்று ரீதியாக கடவுளோட பேசின முதல் மனுஷன், கில்காமஷ். அவர் தான் அவரை அப்படி நான் வந்து கடவுளோட பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறார், இன்னும் அதை எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. ஏறத்தாழ 3800 வருடங்கள் அதுக்கும் முன்னாடி இருக்கும், இப்போ இருந்து ஒரு 4000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ஒன்றும் வரலாற்று குறிப்புகள்லாம் கிடையாது. அப்படி போய் தேடி பார்க்கும்போது அவர் சில கட்டளைகள் சொல்கிறார், கடவுளை வந்து நான் சந்தித்தேன், கடவுள் வந்து என்கிட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு மக்கள்கிட்ட அவர் சொல்கிறார். அவர் வந்து ஒரு அரசர், அப்போ அவர் என்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு நான் வாசிக்கிறேன், எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்குது, இது கடவுள் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, எல்லோரும் கடவுளோட பேசினதாக சொல்லி நிறைய எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்றுக்கு தொடர்பே கிடையாது, அவங்கவுங்க காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்புறம் எழுதி வச்சுருக்காங்க கடவுள் பேர் சொல்லி. இந்த ஒரு படத்தில் கருப்பா வாடா அப்படின்னு கூப்பிடுவார்ல, தேவையான பொருள் பூரா கேட்கலான்னு, அந்த அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு கில்காமேஷனுடைய அந்த பழைய கல்வெட்டை தமிழில் வாசிக்கும்போது. அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ தான் இந்த குழப்பம் இருக்குன்னு நினச்சோம், அப்போயே இருக்கோ அப்படிங்கிற அப்படி தேடி போகும்போது இது வந்து கில்காமஸுக்கு ஏன் போனேன்னா, நம்ம சார்ந்திருக்கிற மதங்களுக்கு போன சிக்கல் வந்துடுங்கிறதுனால. சரி, அப்படி உலகத்தில் முதல் பகுதிக்குள்ளே போயிட்டு அப்புறம் என்னையை சுற்றி உள்ள பகுதி, நான் பின்பற்றுறது, இந்தியாவுக்குள்ளே இருக்க மதங்கள், இந்த பக்கம் திரும்ப ஆரம்பித்தேன். அப்படியே அதில் ஒரு பகுதி உதாரணமாக கிறிஸ்தவம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜீசஸை ஒரு வேளை எழுப்பி நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டால் இல்லைன்றவர் இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், ஏன்னா கிறிஸ்தவங்கிற மதம் வந்து அவர் இறந்ததுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டது, அவர் வாழ்நாளில் சொன்ன அந்த கோட்பாடுகளை ஒருங்கிணைச்சு அவருக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டது இல்லையா. அப்போ அவர் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாரு, அல்லது வாழ்கிறதுக்கான தத்துவத்தை கொடுத்தாரா விதிகளை கொடுத்தாரான்னு பார்த்தோம்னா, கடைசியில் இப்போ விதிகள் மட்டும் இருக்குது தத்துவத்தை காணும், பெரும்பாலான மதங்களில் விதி மட்டும்தான் இருக்குது, அதில் குழுக்கள் நிறைய குட்டி குட்டி குழுக்களாக இருக்குது, ஒவ்வொரு குழுவும் விதிகளை சரி பண்ணுறோன்னு சண்டை போட்டுக்கிட்டு தத்துவத்தை விட்டுட்டாங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்கிறேன், பகுதி பகுதியாக எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா, பல பேர் இயேசுவின் சீடர்கள் அவ்வளவு பேரும் இயேசு குறித்து எழுதுனதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அதில் செலக்டடாக நாளை மட்டும் எடுத்து பைபிள் ஆக்கியிருக்காங்க, மிச்சம் உள்ள 8 என்னாச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் அப்புறம் அப்படியே தேடி ஓவராலாக எழுதுனதை கிடைக்கும்ல, அங்கங்கே கிடைக்கிது, வாசிக்க ஆரம்பிக்கிறேன், அதிலெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. அப்போ இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாடி, இது வந்து இப்போ இப்படி உருவாக்கணும்னு திட்டமிட்டு உருவாக்கப்படுது, சில சடங்குகளை அதில் இணைக்கிறாங்க, அது ஒரு மாதிரி வந்திருக்குது. யூதர்கள் பின்பற்றின பல விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி அதை கிறிஸ்தவமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஜீசஸ்க்கு தெரியாமல். இங்கே அதுதான் முக்கியம், அவர் காலத்தில் இருந்தது எதுவுமே இல்லை, அவர் இறந்ததுக்கு பின்னாடி வந்த கிறிஸ்தவத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பேசிக்கலே எப்படி ஒரு கிறிஸ்டியானிட்டியில் உள்ள வரணும் தீட்சைன்னு இங்கே வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி யூத மதத்தில் சில சடங்குகள் இருக்குது, திருமுழுக்காடு அப்படி சொல்லுவாங்க, ஒரு தனி தொட்டிகளை போட்டு அமுக்கி அப்படி இருக்கிறத, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யூத சடங்குன்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து அப்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்குது.
அப்போ அந்த பக்கமும் போய் முடிவு கிடைக்கல. இதுவும் வந்து உருவாக்கியிருக்காங்க நல்ல பிரமாதமாக அப்படின்னு தோணுது. அப்புறம் இஸ்லாம் குறித்து கவனிக்கிறேன். அவர் ரொம்ப ஒரு யூத மதம் கிறிஸ்தவ மதத்துக்கு பின்னாடி இஸ்லாம் வருது. அதுலேருந்து எதை எடுக்கணும் இதிலேருந்து எதை எடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அந்த காலத்துக்கு என்ன வேணுங்கிற புரிதலோடு எனக்கு இந்த பயணத்தில் என்ன புரிஞ்சதுன்னா, அந்தந்த காலத்துக்கு என்ன வேணுமோ அதை அந்தந்த மதங்கள் உருவாக்குச்சு. அதே மாதிரி அதை உருவாக்கின நபர்கள் சமூக நோக்கத்தோடு இருந்தாங்கன்னா அதில் சமூக நோக்கமுள்ள கருத்துக்கள் இருக்குது. அவங்கள மட்டும் யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்குது. அப்போ எது அவங்க சொன்னது, எது சமூக நோக்கத்துக்கானது, எது உண்மையிலேயே இறை வழிபாடு அப்படின்னு துல்லியமாக பிரித்து அறிய முடியாதபடியான குழப்பங்கள் அதில் இருந்தது. இப்படி ஒரு பெரிய இது பிறகு ஆபிரஹாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அங்கே அரேபிய பகுதி பாலைவன பகுதியிலேருந்து வந்த மதங்கள் போகிறோம். இது நிறையா பிரிஞ்சு 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 போகுது. எல்லாத்துக்குள்ளேயும் கான்செப்ட் வந்து ஒன்று தான் பேசிக். சரியா, இதுலேருந்து இந்த பக்கம் வந்தால் இந்து மதம். இந்து மதத்தினுடைய வேதம் எது, என்ன வேதம்? ரிக் யஜுர் சாமாதரன் பார்த்துருக்கீங்களா? அது இங்கே இருக்க கோளாறு இல்லையா? ஒரு கிறிஸ்தவரோ யூதரோ அல்லது இஸ்லாமியர்கிட்டயோ உங்கள் வேதம் எதுன்னா சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய வேதங்களை. அதே மாதிரி ஜெயினரும் சொல்லுவாங்க, பௌத்தரும் சொல்லுவாங்க. எல்லோரும் வச்சுருப்பாங்க வீட்டில், அதான் முக்கியமான விஷயம். டெய்லி வாசிப்பாங்க. இப்போ இந்து மதத்தில் எல்லோரும் இருக்கு யஜூர் சாமா தர்வணம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வேதத்தை பெரும்பாலும் பார்த்ததில்லை. மிகச்சிலர் வச்சுருக்கலாம், வாசிச்சிருக்கலாம், பயிற்சி எடுத்திருக்கலாம், அப்படி இருக்குது. நான் அப்புறம் அதை படிக்கிறதுன்னு போனேன். அதில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அது ஒரு 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. அப்போ ரிவர்ட்ஸில் போய் நான் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். மொழிபெயர்ப்பில் தான், ஆங்கிலத்துலேயும் அதுலேருந்து இருந்த தமிழ்லேயும் நிறைய தமிழில் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ அதில் போனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ இருக்க கடவுள் யாரையுமே அங்கே காணாம். இப்போ இந்து மதத்தில் யாராருக்கெல்லாம் கோயில் கட்டியிருக்கோமோ அவருக்கெல்லாம் மேலே ஒரு கடவுள் இருந்திருக்காரு, அவரை நம்ம கைவிட்டுட்டோம். இல்லை கடவுளை மனிதர்கள் கைவிடுறாங்களா, இல்லை கடவுள் மனிதர்களை கைவிடுறாராங்கிற குழப்பமே எனக்கு மொத்த கடவுள்கள் வரலாறு படித்தோன்னே பெருசாக குழப்பம் வந்துடுச்சு. இந்து மதத்தினுடைய ரிக்வேதம் சொல்கிற பிரதான கடவுள் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்திரன். இந்திரனுக்கு ஒரு கோயில் கூட இந்தியாவில் கிடையாது. ரிக்வேதம் முழுக்க திரும்பி திரும்பி வர்ற ஸ்லோகன்ஸில் 260 மேற்பட்ட ஸ்லோகன்ஸ் வந்து இந்திரனை புகழ்ந்து பாடப்பட்டது. அதில் 3 ஸ்லோகன் வந்து ருத்ரா அப்படின்னு ஒருத்தரை பற்றி பாடப்பட்டிருக்கு. அவர் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சிவனோடு இணைக்கப்படுறார். விஷ்ணு இருக்கார் அதில். அப்போ சிவன் விஷ்ணு பிரம்மா அதில் இல்லை. சரியா, மும்மூர்த்திகள் பிற்காலத்தில் உருவாகிறாங்க. அப்போ முன்னாடி இருந்ததால் இந்திரன் காளி, இந்திரன் வந்து தலைமை கடவுள், அவரை காணாம். அப்போ ஒரு மதத்தினுடைய உருவாக்கத்தில் கடவுளை போட்டு தள்ளுற பழக்கம் இருந்திருக்குன்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. எல்லா மதத்துலேயும் எங்கே உருவாச்சோ கடவுளை காலி பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அப்படியே செட்டப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே என்ன தேடுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அப்போருந்து நான் கடவுளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசுகிறது நாத்திகம் மாதிரியே தோணும். ஐயா காலிலேருந்து கடவுள் பற்றி எதாவது பேசினாரா? ஞானத்துக்கும் கடவுளுக்கும் எப்படி தொடர்பு இல்லையோ அதே மாதிரி வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை. இந்த எண்டுக்கு நான் வந்து சேர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட வயதில். அப்போ அது எல்லாத்தையும் விட வேண்டியதாக இருந்தது. எந்த அவங்கவுங்க ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. உதாரணமாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க இல்லையா. கையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இல்லை. அதெல்லாம் உலகத்தில் உள்ள பல பழங்குடி நின்றுட்டு சாப்பிட்றான், நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கான். சைனீஸ் இருக்காங்களே, அவனும் தமிழர்கள் மாதிரியே மிக பழமையான ஒரு இனம். அவன் குச்சியில் தான் சாப்பிடுவான் இல்லையா. அப்போ நமக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதுவே உலகத்தில் சிறந்ததுன்னு சொல்கிறது வந்து இந்த நோய் வந்து உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்குது, எல்லா குழுக்கள்லையும் இருக்குது. உலகத்தில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்கள் பழக்கம்தான் இப்படி மாறிடுச்சின்னு சொல்கிறதும், எங்கள் பழக்கம்தான் உலகத்திலே சிறந்தது அதனால தான் இவ்வளோ நோய் வந்துருச்சுன்னு சொல்கிறதும் உலகம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அதே இது நம்மள்கிட்டையும் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. எல்லாத்தையும் இருக்கிற ஒன்று தான், நான் ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிக்கிற நபர்கள் பூரா சராசரியான ஆளாக இருப்பாங்க. சைக்காலஜிக்கலி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லிக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப வித்தியாசமானவன் தான். யார் தன்னை சாதாரண ஆள்னு புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே லீடராக மாறுறான். நீங்கள் பர்டிகுலராக கவனிச்சிங்கன்னா இது பூரா வரலாற்றுலேருந்து நமக்கு கிடைக்கிற தகவல்கள். சமகால உலகத்தையும் வரலாற்றையும் பார்க்கும்போது இந்த எண்டுக்கு போயிட்டேன். அப்படின்னா கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, ப்ராக்டிஸ்லேருந்து வெளியே வர முடியல. பல வகையான பயிற்சிகள் இருந்திருக்கோம்ல, அதுலேருந்து வெளியே வர முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னே
குட் மார்னிங் சொல்லி பழகின ஒருத்தருக்கு, நைட்டு தூங்கும்போது குட் நைட் சொல்லி பழகின ஒருத்தருக்கு, திடீர்னு யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில் ஒரு வேலையும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வேலையுமே இல்லையா? அப்போனா நமக்கு என்ன தான் வேலை அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. அப்புறம் மனசில் கேள்விகளாக வந்துகிட்டே இருக்குது, அது நிற்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் நிற்க மாட்டேங்குது. உள்ளே ஒரு ஆள் புலம்பிகிட்டே இருக்கானே, நம்ம ஒன்று யோசிச்சுட்ருக்கோம், உள்ளே ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்குது, அன்கன்ட்ரோலபிள், அதை நிறுத்தவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்ததுக்கு பின்னாடி, அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான சின்ன சின்ன குழுக்கள், தியான குழுக்கள், வகை வகையான குழுக்கள், எந்த குழு என்னை அந்த காலத்தில் அட்ராக்ட் பண்ணுதோ அதுக்குள்ளே போவேன், தீவிரமாக ஃபாலோ பண்ணுவேன். சில மாதங்களோ சில வருடங்களோ அது தொடரும், அதுக்கப்புறம் அந்த எண்டில் போய் முட்டி நிற்கும் ஒரு இடத்துல, அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துடுவேன். அப்புறம் திருப்பி இன்னொரு குழு, அதுலேருந்து பெட்டராக அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு பெட்டர் தெரியும், ஒவ்வொரு காலத்துலேயும் அப்படியே ஒவ்வொரு குழுவிலையாக குட்டி குட்டியாக ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு அதை நிறுத்திட்டேன் ஒரு கட்டத்தில். அந்த அதோட உச்சக்கட்டத்தில் தான் நான் அகப்பஞ்சர் மருத்துவத்துக்கு வந்து சேர்றேன். நாத்திகம் அப்படிங்கிற எண்டிலிருந்து இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றேன். ஒரு அடமண்ட்டான நாத்திகம், வரட்டு நாத்திகம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போகல. கடவுளுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுள் பேரை சொல்கிறது சொல்லிக்கிட்டு செய்கிறதுல தான் அவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஹோமியோபதி மருத்துவம் படிக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பல வேலைகளை செய்யுதுங்கிறத நான் ப்ராக்டிஸ் வழியாக புரிஞ்சுக்கிறேன். மெடிசன் வந்து தெரியவே தெரியாது, ஹோமியோபதி மெடிசனில் அந்த உருண்டை வந்து வெறும் சக்கரை உருண்டை, அதுக்குள்ளே இருக்க மருந்து தான் ஆற்றல், அது இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மும் பண்ண முடியாது. அப்போ இது வெறும் சக்கரை உருண்டை தானே அப்படின்னு கேள்வி பேசினாங்கன்னா ஆளை கொள்ற அளவுக்கு மருந்து கொடுக்கவும் முடியும். அப்போ அது வேலை செய்யுது, எல்லாம் பயப்படுவாங்க ஹோமியோபதி மெடிசனை பார்த்தா, ஏன்னா அது ப்ரூஃப் பண்ண முடியாது. நீங்கள் ஹோமியோ மெடிசனை கொடுத்து யாரையாவது கொண்டுட்டா கேஸ் போட முடியாது, ஏன்னா சயின்டிஃபிக்கலி நிரூபிக்க முடியாது, அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத மருத்துவங்கள்ல அது ஒன்று. அப்போ ஒரு உருண்டை கண்ணுக்கு தெரியுது, மருந்துன்னு அதை டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க, 1796 எழுதப்பட்டிருக்கு மிக விரிவாக எந்தெந்த மருந்து எப்படி வேலை செய்யும்னு. அதவே இன்னும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அக்குபஞ்சர் மாதிரி ஆற்றல் வடிவிலான மருத்துவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் ஆகும். அறிவியல் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம், அது ஒரு பக்கம் வளர்ந்து போகுது, தேவையான பகுதியில் வளருதா தேவையில்லாத பகுதியில் வளருதாங்கிறது நம்ம இருக்க துறையை பொறுத்து பயன்படுத்தலாம். சரியா, இப்போ தான் ஹோமியோபதியிலேருந்து பார்க்கும்போது அப்போ கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆற்றலும் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் நம்புறதுங்கிறது தவறான முடிவு, அதுக்கு பின்னாடி இருக்க ஆற்றலை புரியணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றேன். அப்படியே ஒரு கடவுள் பற்றி பேசாத அல்லது பெரிய சடங்குகள் இல்லாத ஒரு தீவிரமான சரணாகதி தத்துவத்துக்குள்ளே போகிறேன் படிப்படியாக ட்ராவல் பண்ணி. தீவிர சரணாகதினா இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, அகம் புறம் அப்படின்னு. அகத்தில் ஒரு வேலையும் இல்லை, புறத்தில் இருக்க வேலையை நம்ம தான் செய்யணும் இல்லையா, குறைந்தபட்சம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆனால் எனக்கு அந்த சரணாகதி தத்துவம் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, அகத்துலேயும் வேலை இல்லை புறத்துலேயும் வேலை இல்லை, எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ வாட்டுக்கு ரெஸ்டடு, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, பிரச்சனையா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்புறம் கடவுள் பார்த்துக்குறாரு, அவர் என்ன விடுறாரோ அதான் வழி. இப்போ பிரச்சனை தீரலைனா அது கடவுள் சொல்கிற தீர்வு தான், பிரச்சனை அப்படியே இருக்குன்னா கடவுள் விதிச்சிருக்கு. இப்போ இதுதான் சரணாகதி சொல்லுது, எல்லா மதத்தினுடைய சரணாகதி இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினுடைய சரணாகதி தத்துவமும் இது ஒன்று தான் சொல்லுது. இது கடைசியில் யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் ஒன்றும் செய்யலாம் பிரச்சனையாக அப்படியே இருக்குது, இல்லை ட்ரை பண்ணுறீங்க பிரச்சனை அப்படியே இருக்குது, இல்லை பிரச்சனை மாறிடுச்சு, எது என்ன நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் கடவுள் பேரை வச்சு திரும்பி திரும்பி சொல்கிறாங்க. ஆனால் அது புரியல எனக்கு, நான் அதை தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு கட்டத்தில் நான் சின்ன வயதுலேருந்து எனக்கு இருந்த வரலாற்று ஆர்வம், இலக்கிய ஆர்வம், வாசிக்கிற ஆர்வம் இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. தத்துவம், அந்த சரணாகதி தத்துவம் என்ன சொல்லும்னா, உலகத்தில் எதையும் மாற்ற முடியாது, எதையும் மாற்ற முடியாது, மனித முயற்சி வந்து வீணானது, எதையும் செய்ய போகிறதில்ல, ஒன்றும் யூஸ் இல்லை, நீ எதை படித்தாலும் அது மனித அறிவிலிருந்து பிறந்தது, அது பெரிய குப்பை, ஒன்றும் பயன் இல்லை. அப்போ புத்தகத்தை பார்த்தா குப்பை அப்படின்னு தோணும். நான் சின்ன வயசுலேருந்து வாசித்து வந்த என்னுடைய பழக்கம் வந்து அந்த தத்துவத்தினால நான் தீவிரமாக ஃபாலோ பண்ணுவேன் எப்பயுமே. ஒரு ஏன்னா அப்போ தான் அதில் உண்மை இருக்கா போயிருக்கான்னு தெரியணும்னா அதை முழுமையாக நம்பி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பீக் ட்ராவலில் இருக்கேன், ஒரு 2006-07 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து ஞான விடுதலை நூலினுடைய ஒரு பழைய பதிப்பு, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். அந்த அச்சு நூலை என்னுடைய நண்பர்
அவர் அப்போ ஒரு 55 வயசு இருக்கும் அவருக்கு. ஏன்னா என் நண்பர்கள் பூரா ஒன்று வயசு கூடினவங்களாக இருப்பாங்க, இல்லை வயசு குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன் செட்டில் எனக்கு நண்பர்கள் வந்து மிக குறைவு, செட் ஆகாது. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் நான் நெருக்கமாக பழகிறது கொஞ்சம் வயது கூடினவங்கள்ட்ட அல்லது வயது ரொம்ப குறைஞ்சவங்கள்ட்ட. ஒன்று இறந்த காலம், இன்னொன்று எதிர்காலம்னு வச்சுக்கோங்களேன். நிகழ்காலம் வந்து நமக்கு எப்பயுமே பயத்துக்குரியதாக இருக்கும். அதில் அக்கு ஹீலர், அவர் சீனியர் ஹோமியோபதி டாக்டர் ஆக்சுவலி, அவர் தேவராஜன், அவர் சமீபத்தில் தான் இறந்தார். அவர் ஒரு ஞான விடுதலைங்கிற புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாரு, இதை வாசிங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நான் வாங்கி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், குப்பை. எல்லா புக்கும் குப்பை தானே நம்மளை பொறுத்த வரைக்கும், அந்த தத்துவம் அப்படி சொல்லி கொடுக்குது. வாங்கி கொண்டு போய் புத்தகம்னால அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதனால் வீட்டில் போய் பத்திரமா வச்சுறேன், தூக்கி போடல. அப்புறம் தீவிரமாக ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய இயல்பு எல்லாத்தையும் தொலைச்ச மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. எல்லா இயல்புகளையும் தொலைச்சிட்டோம் சின்ன வயசுலேருந்து. நான் யார் நான் புரிஞ்சு வச்சுருக்கணும், அது எதையுமே காணோம். தேடல் இல்லை, வாசிக்கலை, புதுசாக ஒன்றை கற்றுக்கணும்னு தோணவே இல்லை, எதுவுமே இல்லை. சிரித்தா பயமாக இருக்குது. ஒரு ஒரு ஜோக்குக்கு சிரித்தோம்னா இந்த வாழ்க்கை வந்து சிரித்து அழிக்கிறதுக்கா அப்படின்னு அந்த சரணாகதி தத்துவம் உள்ளேருந்து கேட்குது. என்ன வாழ்க்கை விளையாட்டுத்தனமாக வச்சுட்டு இருக்கோமா, அப்போ எதுக்காக படைக்கப்பட்டோம், எப்படி சரணாகதி தத்துவம் கேள்வியாக எழுப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அந்த ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஏன் செய்யணும், இப்போ அக்குப்பஞ்சரே பண்ணணுமா வேணாமா, அது அதில் உள்ள வழக்கமான ஒரு மதம் ஒரு இடத்துல குறிக்கணும். நோய்ங்கிறது கடவுளுடைய சாபம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, எல்லா மதமாக தான் சொல்லுது. அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க பாவம் பூரா நமக்கு வந்துடும். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. யோகம் சொல்லுது, எல்லாம் பிராணி ஹீலிங் சொல்லுது, ரைக்கி ஹீலிங் சொல்லுது, பிற்கால மருத்துவங்கள் தவிர எல்லா மருத்துவமும் இப்படி தான் சொல்லுது, ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் எல்லாமே. அப்போ இது இன்னும் சிக்கலாயிருதில்ல. அப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல, ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, ஏற்கனவே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா அதுவும் சிக்கல் வருது, படிக்கலாம்னா அது குப்பை. ஒரு உச்சகட்டமான குழப்ப நிலையின் கூட குழப்பம்னா கூட மனம் இயங்கணும் இல்லையா, இது இயங்குறதுக்கெல்லாம் வழியில் ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படியே இறுகி போய் நின்றுட்டு இருந்தேன். அந்த குழப்பத்திலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு எனக்கு தெரியல, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. பல குழுக்களில் ட்ராவல் பண்ணிங்க, யார் பேரை சொன்னீங்கனாலும் அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய பின்னணி பிரச்சனைகளை பூரா என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி இயங்குகிற எல்லா ஆன்மீக குழுக்கள் பற்றியும் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய உயர்மட்ட குழு பின்னணியில் நான் இருந்திருக்கிறேன், எல்லா அமைப்புகளுடைய பின்னணியிலையும். அதனால் அங்கே இருக்கிற நீங்கள் மேடையிலையோ அல்லது வெளியில் ஊடகங்களில் நம்ம பார்க்குறதோ அது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. அது பூரா வெறும் பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படிங்கிறது மதங்கள் எப்படி செய்தோ அதே மாதிரி இந்த தியான குழுக்களும் இதே வேலையை தான் செய்யுது. அப்போ யார்கிட்டையும் கேட்குறதுக்கு எனக்கு யார்கிட்ட கேட்டாலும் தவறான இடத்துக்கு போயிட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் நிறுத்திட்டு என் புக் செல்ஃபை பூரா தூசி தொலைச்சிக்கிட்டு இருக்கேன், பழைய புத்தகங்களை பூரா. அப்போ ஞான விடுதலை மறுபடியும் கையில் கிடைக்குது. சரி வாசிடுவோம், ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னார்ல அப்படின்னு அது கிடச்சி சில ஆண்டுகள் கழித்து தான் அதை திருப்புறேன். அப்படி திருப்பும்போது மனதை வந்து பகவத்தையா மூணாக பிரிச்சிருப்பாங்க, மேல்மனம், நடுமனம், அடிமனம், அப்படி மூணாக பிரிச்சிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்த அண்ணன் திருப்பி மூடி வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இப்படி மூணாக பிரிக்கிற முறையை உருவாக்குனவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு, சைக்காலஜியினுடைய உளவியலின் தந்தைன்னு சொல்லப்போகிற சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா மொத்த உலகத்தையும் பாலியலாகவே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மோசமான ஆள்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த ஏரியாவில் அவர் கண்டுபிடிச்சது நிறைய. அதனால் நான் சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற அந்த ஏஜில் எனக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொன்னால் அதான் ஞாபகம் வரும். ஒரு அம்மாவுக்கு குழந்தை மீதான ஈர்ப்பு, அப்பாவுக்கு தன்னுடைய மகள் மீதான ஈர்ப்பு இருக்குல்ல, அந்த கிராஸ் ஜெண்டர் அட்ராக்ஷன், அதையே அவர் வந்து பாலியலாக பார்த்த நபர். அது காரணமே பாலியல் தான் அப்படின்னு சொன்னவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதனால் அவருடைய உளவியல் வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அதே பேட்டர்னில் ஐயா பிரிச்சிருக்காரு, மூணாக பிரிச்சிருக்காரு சிக்மண்ட் ஃப்ராய்டு மாதிரியே அப்படின்னு தெரிஞ்சோடனே திருப்பியும் மூடி வச்சிட்டேன் போல. அப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் ஆகுது, சரி அப்படியே பிரிச்சிருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருக்கணும்ல அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் திருப்பி எடுத்து வாசிக்கிறேன், ஏதோ சொல்லுது, எனக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் கிளாரிட்டி கிடைக்கல. அப்புறம் அந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் அந்த புத்தகம் நான் அப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு தேவராஜன் சார்ட்ட கேட்குறேன், வேறு ஏதாவது புத்தகம் இருக்குமா, இதை சொல்கிறது புரியுது ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு பளிச்சுன்னு புரியல, ஏதோ சொல்ல வர்றாரு முக்கியமான விஷயமா படுது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஐயாட்ட பேசுங்கன்றாரு. அப்போ ஐயாவோட ஃபோன் நம்பர் அதில் இருக்கும், நீங்கள் பவன் கிடையாது,
வேறு காண்டாக்ட் நம்பர் பப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு பக்கம் ஐயாவோட பேசிட்டு ஃபோனில் பேசுகிறேன், அதே நேரம் தியானத்தை விட ஞானத்தை பெரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு பளிச்சின ஒரு புரிதலை கொடுத்துச்சு. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் விட அவருடைய ஒட்டுமொத்த நூல்களில் அதனுடைய மையம் என்னவோ அதை காலையிலேருந்து எளிய வார்த்தைகளில் சொல்லிட்டார். நீங்கள் கதைகள் சம்பவங்கள்லாம் தாண்டி நடுவில் சொன்ன ஒன்று ரெண்டு வரியிலே இருக்குது, அவ்வளோ ரகசியம். அது ஓப்பனாக தான் இருக்குது, ரகசியமாகவும் இல்லை. அதை கொஞ்சம் வெளிப்போடு கவனித்தோம்னா அங்கேயே புரிஞ்சிடும், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எப்படியோ அமர் வந்து நான் மூணு டாபிக் வந்து ஐயாவுடைய ஸ்பெஷல் ஐயாவை அல்லது அவர் சொல்கிற அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணுன்னா மூணு விஷயத்தில் தெளிவு வேணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதில் ஒன்று வந்து ஞான புரிதல். ஞானம்னா என்ன, முக்தினா என்ன அப்படிங்கிற, ஞானம் விடுதலை, அது ஞான விடுதலைனா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். அதுக்கப்புறமா அகம்புறம் அப்படிங்கிற விஷயம், அப்புறம் தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்திப்பும்னு ஐயா சொல்லுவாங்க. நான் வந்து எண்ணமும் சிந்தனையும்னு வச்சுக்கிறேன். எண்ணம் அப்படின்னா தானாக வர்றது, சிந்தனைனா நம்ம சிந்திக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தாட் அண்ட் திங்கிங். இந்த மூணு விஷயம்தான் மையம். மூணையுமே பேசிட்டாங்க இன்றைக்கி. இதோட எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி தான் இன்னும் அடுத்தடுத்த செஷன்ஸில் போகிறோம். ஆனால் இந்த மூணில் எனக்கு மையமாக தாட் அண்ட் திங்கிங்கும் அகம் புறம் அப்படிங்கிற விஷயமும் அந்த புத்தகங்கள்லேருந்து கிடச்சது. குறிப்பாக தியானத்தை விடு ஞானத்தை பெறு, அந்த தலைப்பு ஏன் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு நான் யோசிக்கிறேன். ஏற்கனவே தியானத்து மேலே கோபத்தில் இருக்கேன் இல்லையா. நமக்கு ஒவ்வொரு புத்தகமும் எப்படி இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி உளவியல் காரணங்கள் இருக்குல்ல. பல அமைப்புகள் கொடுத்த அனுபவத்திலிருந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு, அப்போ ஞானம் ஒரிஜினல் தியானம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் தலைப்பை பார்த்தேன். அதனால் அட்ராக்ட் பண்ணுது. அதே விஷயத்தை ரொம்ப நேருக்கு நேராக ஞான விடுதலை சொல்லுது. ஆனால் அந்த தலைப்பை வந்து ஒரு சாதாரணமாக ஞானத்தை தேடுற ஒருத்தருக்கு பயன்படலாம். என்னை மாதிரி கோபத்தில் தேடுறவருக்கு இந்த தலைப்பை அட்ராக்ட் பண்ணுது. ஆக எந்த வழியாக வந்தீங்கனாலும் உள்ளே வரணும்னு எல்லா கேட்டையும் திறந்து வைக்கிறது தான் ஐயாவுடைய நூல்கள். நீங்கள் கர்மா மீது நம்பிக்கை உடையவரா, அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கும் ஆகாமிய கர்மா, அந்த வழியாக வாங்க. அந்த புத்தகம் எழுதி அதனுடைய மூல நூல் ப்ரூஃப் பார்க்கும்போதே நான் வந்து வாசிச்சிட்டேன் ஆகாமிய கர்மம். படிச்சுட்டு ஐயாவுக்கு வந்து கடும் கோபமாக ஒரு கடிதம் எழுதினேன். என்ன தோணாலும் எழுதி கொடுத்துட்றது. கரெக்டாக ஞான விடுதலை தியானத்தை பெறு, நீங்கள் தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞானப்பற்றை ஞான மலர் இப்படி கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. திடீர்னு ஏன் கர்மாக்குள்ள வரீங்க? ஐயா வந்து அப்போ பதில் சொன்னாங்க. அப்புறம் அடுத்த முறை நான் சந்திக்கும் போது அது உங்களுக்கான புக்கு இல்லை, அதை வச்சுருக்கேன். அந்த புக்கு யாரை இருக்குதோ அவங்க படிப்பாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை அந்த புக்கு வழியாகவே அவங்களுக்கு புரியும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிங்க, போதும்ன்ட்டு சரி. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தின் வழியாக ஐயாவை தொடர்பு கொள்கிறேன். அது வரைக்கும் நான் பார்த்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அல்லது சைக்காலஜிக்கல் கைடு எல்லாமே உலக அளவில் இருக்கிற நபர்கள் எல்லாமே எதை கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பழைய புத்தகத்துக்கு போனீங்கனாலும் ஓஷோவெலாம் படித்தீங்கன்னா தமிழில் ஒரு 300-320 புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தொடாத டாபிக்கே கிடையாது இல்லையா, ஜேகே. அதே மாதிரி எதை கேட்டிங்கனாலும் உலகத்தில் இருக்க எல்லாம் தெரியணும், அவங்க தான் ஞானி. அப்படி தான் நமக்குள்ள ஃப்ரேம் ஆகும். இப்படி ஆளாக பார்த்துட்டு வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பின்னணியில் ஆயுர்வேத மருத்துவர். அப்போ உடல் சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் நிறைய சொல்லி வச்சுருப்பார். அப்போ நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஒரு சாதாரண மனுஷனுக்கு. அப்போ நம்மளை விட வேறுபட்டு தெரிஞ்சிருக்கவங்க தான் ஞானிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனையும் கொடுக்குவாங்க. அப்போ பாவத்தை அதுக்கு கால் பண்ணுறேன். அவர் எழுதின புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஐயா சொன்ன மாதிரி மனசு அது பாட்டில் இயங்கும், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது சுருக்கமாக. எனக்கு ஏற்கனவே மருத்துவம் வழியாக எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா உடம்பு அது பாட்டில் இயங்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் சொல்கிற மருத்துவமும் அதுதான், மரபு வழி மருத்துவங்கள் அதான் சொல்லுது. உடம்பு ஒழுங்காக தான் இருக்குது, நம்ம அதை தொந்தரவு பண்ணால் அது நம்மளை திருப்பி தொந்தரவு பண்ணும். ரொம்ப சரியாக இயங்குது. உடல் மாதிரி ஒரு மிகச்சிறந்த சரியான படி இயங்குகிற ஒரு விஷயம் வந்து உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. உலகத்தில் வந்து உடல் மாதிரி ஈஸியான வழியே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு உடல் புரியும் போது. அப்போ ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா இந்த புத்தகம் வாசித்தேன் நான், இதே மாதிரி தான் உடம்பும் இயங்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. என்ன பதில் சொன்னார்னா, அப்படியாயா எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். என்ன தெரியாதுன்னு சொல்கிற பெரிய விஷயமா அப்படின்னா, அப்படி இல்லை, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அந்த வழியாக வந்து இது வரைக்கும் தெரியாதுங்கிற வார்த்தையே யாருமே சொன்னதில்லை. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தெரியாதுன்னு சொன்னோன்னே நான் வந்து கம்பம்,
தேனி மாவட்டம் கம்பம். ஐயா வந்து அப்போ திருச்செந்தூரில் இருக்காங்க வீட்டில். நான் கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயினேன், மறுநாள் வந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அவர் வீட்டில் அவரோட பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே கூட்டு போனார் அந்த கோயில் பகுதி, திருச்செந்தூர் பீச் முழுக்க அங்கங்கே சுற்றிக்கிட்டு அங்கங்கே உட்காந்து பல மணி நேரம் அப்படியே உரையாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் என்னுடைய ட்ராவல்லாம் சொல்லி எப்படி இந்த புத்தகத்தில் வந்து இடித்து நின்னேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அவர் அப்புறம் ஒவ்வொன்றுக்கா, அப்போ தான் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு மாதிரி ஏன் பிரிச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன், எதுக்கு இப்படி மூணாக பிரிச்சிங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படியே பிரிச்சிருக்காரு, இப்படி பிரித்தா வசதியாக இருந்துச்சுன்னு பிரித்தேன், உங்களுக்கு பிடிக்கலனா நாலாக வச்சுக்கோங்க அஞ்சாக வச்சுக்கோங்க. அப்போ எதுவுமே ஒரு உண்மையை சொல்கிறதுக்கான கருத்தியல் தான், நமக்கு அந்த வெளியில் இருக்க கருத்தை பார்த்துட்டு உள்ளே இருக்க உண்மையை வந்து நம்ம இருக்க கோபத்தில் கிளம்பி போயிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல புரிஞ்சுது. அப்போ நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி கேட்டது, எப்படி நீங்கள் தெரியாதுன்னு சொல்லலாம், முக்காலமும் முறிந்த ஞானி அப்படி தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அப்போ நீங்கள் ஞானினா எல்லாம் தெரிஞ்சுருக்கணும்ல அப்படின்னு பேசிகிட்டே வரேன். அவர் பதில் சொல்ல, வாங்க போவோம் அப்படியே போயிட்டு காஃபி வாங்கி கொடுத்த முதல் ஞானின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்போ விருந்தினரை உபசரிக்கிறதுங்கிற அடிப்படையில் அவர் என்னை பீச்சு கூட்டு போய் அங்கே இருக்க ஒரு டீ கடையில் காஃபி வாங்கி கொடுத்து அப்படியே நடந்து போய் பேசிகிட்டே இருக்கோம். நம்ம வழக்கமாக ஞானினா ஒரு ஃபீஸ் கட்டிட்டு அவர் இருக்க இடத்துல போய் பல நாள் காத்திருந்து அவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கடுமையாக இருக்கும். அது அப்படியே எனக்கு நேரு வேறு விதமான அனுபவமாக இருந்தது. அதுவும் நம்ம வீட்டு பெரியவர், ஒரு நெருங்கிய உறவினரோடு பேசுகிற தன்மையோடு தான் எல்லா விஷயத்தையும் அவர் எடுத்துக்கிறார். நீங்கள் யார் என்னன்னே தெரியலனாலும் முதல் வார்த்தையிலே நீங்கள் நெருங்கிட முடியும் அவர்கிட்ட, இல்லை ஐயாட்ட. அப்படி அங்கே பேசும்போது அவர், நான் இந்த ஏன் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கேன், அவர் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல ரிசர்வ் பண்ணிட்டே வர்றாரு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்தார், பீச்சில் இருந்த ஒரு கல், கல் தேடிருப்பார் போல் ரொம்ப நேரமாக, மணலாக இருந்ததுனால கிடைக்கல, ஒரு கல்லை எடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். கல் என்ன இருக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஏன் உங்களுக்கு தெரியலங்கிறது, நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டரு மருத்துவம் படிச்சிருக்கீங்கள, உடல் பற்றியெல்லாம் தெரியுதுல, கல் என்ன இருக்குன்னு ஏன் தெரியலங்கிறது, கல் பற்றி நான் படிக்கலையா, அப்போ தான் நானும் உடம்பு பற்றி படிக்கலை. யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஞானம்ங்கிறது மனம் சார்ந்தது, அது உலகம் சார்ந்தது இல்லை. இந்த உலகத்தை மனம் வழியாக அணுகிறதுனால அவங்கவுங்களுக்கு என்னவெல்லாம் உலகம் பற்றி தெரியுமோ அதெல்லாம் ஞானத்தோடு சேர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஞானம்னா என்ன அப்படிங்கிறத நேருக்கு நேராக சொன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் புரியும், அதுதான் சரியான வழி. மிச்சத்தோடு இணைக்கும் போது பூரா சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து விடுபட முடியல ரொம்ப நேரம். ஞானம்னா அப்போ அவ்வளோதானா, சிம்பிளா, பிரம்மாண்டம் தானே நம்ம எதிர்பார்த்தோம், சிம்பிள்னா செட் ஆகுமா இது, அந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இங்கே எனக்கு மனத்தடை எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் திரும்பி திரும்பி யோசிக்கிறேன். உதாரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர், சமீபத்தில் பொன்னியின் செல்வன்லாம் வந்திருக்கு, ரெண்டு பார்ட் வந்திருக்கு. அந்த மொத்த ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வர்றாரு, அவங்க அப்பாவை மிஞ்சிற புகழ் பெறதுக்காக பல போர்களை மேற்கொள்கிறாரு. இது அப்பா மகனுக்கு இருக்க ஒரு உளவியல் பிரச்சனை, இது காலங்காலமாக இருந்துகிட்ருக்குது. அப்பா ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்களேன், பையனால் அதை மீற முடியாது, மீற முடியாததே மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா என்ன செஞ்சாலும் சுயமாக ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, விஐபியினுடைய பசங்க உங்கள் அப்பாவோட மகன் நீ இப்போ இப்படி கூட செய்ய மாட்டியான்னு சொல்லிடுவாங்க சிம்பிளாக இல்லையா. என்ன செஞ்சாலும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த உளவியலை நீங்கள் ராஜராஜ சோழன் கல்வெட்டுகள்லையும் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளையும் ஒப்பிடும்போது பார்க்க முடியும். ராஜேந்திர சோழன் வாழ்நாள் முழுக்க ஒரு புரிதல்னால் என்னன்னு தெரியாதனால அப்படி கொலாப்ஸ் ஆகி அவர் பல போர்களை தொடர்ந்து மேற்கொண்டே இருக்கார். மலேசியா வரைக்கும் அந்த பக்கம் பிடிச்சிருக்காரு. மிக பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் தான், ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாது, இது ராஜேந்திர சோழன் காலத்தில். அந்த அவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இவர் தஞ்சாவூர்லேருந்து மாற்றுறாரு, தஞ்சாவூர்னா ராஜராஜ சோழன் பேர் தானே ஞாபகம் வருது, மாற்று அப்படின்னு மாற்றி அவ்வளோ பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய நாடாக இருக்கிற சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரத்தில் டெவலப் பண்ணுறாரு. சரி, அப்போ கங்கை கொண்ட சோழபுரம்னா சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் அப்படிங்கிறது நமக்கு நான் சொன்ன தகவல்லேருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்கள்லேருந்து உறுதியாக இருக்கும் இல்லையா. இப்போ நாளை காலையில் அங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க, வாங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு நைட்டு தூங்கிடுறோம். நைட் நம்ம தூங்கும் போது என்ன பண்ணுவோம்னா, தூங்குறதுக்கு முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி முடிச்சிடும். நாளை காலையில் அங்கே போகிறோம்னா ஒரு ஆர்வம் வந்துடும் இல்லையா, உடனே வந்து பில்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அரண்மனை அந்தப்புறம் என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாத்தையும், எதுலேருந்து பில்டிங் பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அநேகமாக பாகுபலி பொன்னியின் செல்வன் அதுலேருந்து தான் பண்ண முடியும். நமக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தானே உருவாக்க முடியும்.
ஒரு அவ்வளோ பெரிய கண்ட்ரியினுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி, அந்த எதிர்பார்ப்பு வந்து மனசில் பெருசாகிடுது. கிளம்பிடுறோம், காலையில் அங்கே போகிறோம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தேடி போகிறோம். போனால் மொத்தத்துக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே இருக்காது. ஒரு அரசு பிரிட்டிஷ்கார காலத்தில் கூட ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டினது கூட அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் இப்போ வரைக்கும். ஆனால் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையோ அவங்க அங்கே தலைநகரமாக வச்சுருந்ததுக்குரிய எந்த தடயமும் அந்த ஊரில் இருக்காது. முழுக்க வயல்வெளியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், காற்று கூட லேட்டாக தான் அடிக்கும். ரொம்ப வர பிரதேசம். அங்கே போய் தேடினோம்னா நமக்கு இந்த ஊரை பிடிக்குமா பிடிக்காதா? அந்த கோயில் மட்டும் இருக்குது, கோயில் இருக்குது, ஆமாம், கோயில் மட்டும் இருக்கும், கோயில் அழகாக இருக்கும். ஆனால் அந்த சிவன் வந்து நமக்கு பிடிக்கல. அதனால் அங்கே வந்து ஃபண்டு கம்மி, போகிற ஆட்கள் கம்மி. ராஜராஜ சோழன் கட்டின இந்த சிவன் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான், ஆனால் இவர் வளர்ந்துகிட்டே போகிறாரு, அவருக்கு வளர்ச்சியே கிடையாது. அவள் அந்த கோயிலுக்கு போகிறது சாபமாகவும் பார்க்கப்படுது பல அரசியல்வாதிகளில். சிவன் கோயிலுக்கு போகிறது சாபம், இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி வித வினோதமான நம்பிக்கைகள்லாம் உண்டு நம்ம கல்ச்சரில். ஆக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலில் தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பிடிக்குமா பிடிக்காதா? நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருந்தது எவ்வளோ பெருசு. இப்போ அங்கே போகும்போது என்னாச்சு? எதுவும் இல்லை. இப்போ பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. பிடிக்கலங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த உங்களுக்கு அல்லது எனக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பிடிக்காமல் போனதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் காரணமா நான் காரணமா? அதுதான் பிரச்சனை. வாழ்க்கை முழுக்க நமக்கு எதெல்லாம் பிடிக்காமல் போதோ அதுக்கு நம்ம தான் காரணம். அது காரணம் இல்லை. அது எதாக இருந்தாலும், அது மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கேமராவாக இருந்தாலும் சரி, எது பிடிக்கலையோ அதுக்கு காரணம் நம்ம. அதை விட காரணம் நம்மங்கிறத விட இன்னும் நுட்பமாக கவனித்தோம்னா அதை பற்றி நம்முடைய முன் முடிவு, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், அது எப்படி இருக்கணும்னு நம்ம டிசைன் பண்ணுறோம்ல. ராஜேந்திர சோழன் டிசைன் பண்ணதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ண முடியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்டினார், அதுக்கப்புறம் யார் போய் இடித்தாங்கன்னே தெரியல. பல பேர் படையெடுப்புகள் நடந்திருக்கு, நமக்குள்ளே இடிச்சு இடித்து விளையாடுறது தான் வழக்கம். வரலாறுனாலே 2 மன்னர்கள் இடிச்சு இடித்து விளையாடுவாங்க, மக்கள் பூரா கஷ்டப்படணும். அப்போ இந்த இதுக்கு இடையில் அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் எப்படி கட்டினார்னே நமக்கு தெரியாது. நம்ம டக்குன்னு கட்டிட்டோம், மகிழ்மதி ஒரு பெரிய அரண்மனை சுற்றி அகழியெல்லாம் போட்டு கட்டிட்டோம். அதில் அங்கங்கே வந்து தஞ்சாவூர் போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலையும் சேர்த்துக்குருவோம். சரி, அப்போ எதிர்பார்ப்பு பெருசாகிருச்சு. அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ நமக்கு பிடிக்காமல் போனதுக்கான காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற முன்முடிவு, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இயற்கையில் ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணுறது? நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அது அப்படி தான் இருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் ஞானம்னா என்ன அப்படிங்கிறத பல பேர் சொல்ல கேட்டு அல்லது எழுதினதை படிச்சுட்டு நம்ம ஒரு முடிவில் இருக்கோம். மருத்துவத்தில் அக்குபஞ்சரில் நாடி பரிசோதனை இருக்கும், பல்ஸ் டயக்னோசிஸ் இருக்கும், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அந்த செஷன் நடத்தும்போது பல்கலைக்கழகத்தில் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை நடத்தும்போது அந்த செஷன் நடத்தும்போது ரொம்ப கடுமையான சிக்கல்கள் வரும் எங்களுக்கு, நடத்துகிறவங்களுக்கு. என்ன சிக்கல் வரும்னா, நம்ம சீரியல்லையும் சினிமாலையும் பல்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சியை கண்டுபிடிச்சிருவாங்க. அது யாருன்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க. எம்பிபிஎஸ்ல பல்ஸே கிடையாது. எம்பிபிஎஸ் அலோபதி பாடத்தில் எம்பிபிஎஸோ எம்டியோ படித்தவங்களுக்கு நாடி பரிசோதனைன்னு ஒரு பாடமே கிடையாது. லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ போய் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அவர் கையவே தொடமாட்டார். இந்தியாவில் மட்டும்தான் தொடுவான். இந்தியாவில் ஏன் தொடுவான்னா, இந்திய மக்கள் 1800களில் அலோபதி உள்ளே வந்தப்போ கையை தொடலைன்னா நீ எல்லாம் ஒரு வைத்தியரான்னு கேட்டாங்க. நாடி பார்க்க தெரியுமான்னு கேட்டிருக்கான், அதெல்லாம் தெரியாது, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தான் பார்க்க தெரியும். நீ எதை வச்சு வேணாலும் பாரு, நாடியே பார்க்க தெரியலனா நீ கொடுக்குற வைத்தியம் எப்படி பழிக்கும்? அப்படி கிளம்பி வந்துட்டாங்க. அதனால் இந்தியாவில் உள்ள அலோபதி மருத்துவர்கள் கூடி இந்தியாவில் மட்டும் நாடியை சும்மா தொட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு. ஆனால் என்ன வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஸ்டெத்துலேயே அது கேட்கும். அவங்களுக்கு தேவையானது ஸ்டெத்தோஸ்கோப் வழியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். நாடியில் துடிக்கிறத எண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. இந்த 200 வருஷமாக தான் நாடி பார்க்குற முறை அலோபதிக்கு இந்தியா வழங்கிய கொடை. இப்படி கையை வச்சு தொட்டு கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் டாக்டருக்கு பொறுமை இருக்காது, 10 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிடுவார். சரி, அதை வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ நாடி படிக்க வர்றவங்க என்ன மனநிலையோடு வருவாங்கன்னா, சினிமா பல்ஸு, சீரியல் பல்ஸு, சித்த வைத்தியம் பற்றி கேள்விப்பட்டது, அவங்க தாத்தா காலத்தில் கேள்விப்பட்டது, இதெல்லாம் சேர்த்து மைண்டில் வச்சுக்கிட்டு நாடி படிக்க வருவாங்க. ஆனால் இதை மனசில் வச்சுருக்கவங்களுக்கு நாடி சொல்லித்தரவே முடியாது. இப்போ எது தடையாக இருக்குங்க நாடி படிக்கிறதுல? உண்மையிலேயே பிரசவம் கன்சீவாக இருக்கிற
ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற நாடி சித்த மருத்துவத்தினுடையது இருந்தது அந்த காலத்தில். இப்போ சிலருக்கு யாராவது வயசான பாட்டிகளுக்கு தெரியலாம், சித்த மருத்துவர்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, சிலபஸில் கிடையாது. பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா படித்தவங்களுக்கெல்லாம் தெரியாது, அது பாடத்திட்டத்தில் இல்லை. நான் அதனால தான் அதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போ அப்படியே கையை தொட்டோன்னே, இன்னும் சீரியலில் நீங்கள் பார்க்க முடியும், ஒயிட் கோட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கையை தொட்டு பார்த்துட்டு எம்பிபிஎஸ் படித்தவங்க இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிற டைலாக இன்னும் நிறுத்த மாட்டான், சீரியல்லையும் சினிமாலையும் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது அது நமக்கு பதிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல திரும்பி திரும்பி. அப்போ நாடி படிக்க போகிறோன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி லங்ஸ்குள்ளே கேன்சர் வந்துருச்சு, மூளையில் கட்டி வந்துருச்சுன்னு இப்போ சொல்லுவாங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் உண்மை. அப்போ பொய்யை பரப்பி விட்டிங்கன்னா உண்மை பக்கத்துலேயே ஆள் வர மாட்டாங்க, வந்தால் சுவாரஸ்யமாக இருக்குது. எது சுவாரஸ்யமாக இருக்கும்? பொய். உண்மை வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காது. ஐயா ஒரு கதை சொல்லுவாங்க, நான் அந்த நீளமான கதைக்குள்ளே போல அதனுடைய கருத்துக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் எது கூடவே இருக்கோ அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிற வரைக்கும் தெரியாது, அது இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். உப்பு, உப்பு இருக்குல்ல, உப்பு இருக்கிற வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற கருத்தெல்லாம் நமக்கு இருக்காது, சாப்பிட்டுட்டே இருப்போம். உப்பை திடீர்னு ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுலேருந்தும் உப்பை நிறுத்திட்டிங்கன்னா இப்போ நல்லாவே இருக்காது. இப்போ எது மிஸ் ஆச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு எப்போ கவலைப்படுவோம்? உப்பு இல்லாதப்போ தான். உப்பு இருக்கும்போது, உப்பு இருந்ததுனால இந்த சுவை கிடச்சிருச்சுன்னு திருப்தி அடைய மாட்டோம். உப்பு இருக்க சாப்பாடு கிடைக்கும்போது இப்போ நம்மளை எந்த சுவையை அட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்வீட்டு, ஸ்வீட்டு தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். யார்கிட்ட கொடுத்தாலும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு பிடிக்குமா? உப்பே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உப்பை நிறுத்துனீங்கன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ எல்லா நேரமும் தேவைப்படுற உண்மை இருக்குல்ல, அது நம்ம கூடயே இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. அதை நம்ம இழந்ததுக்கு பின்னாடி தான் அதுதான் உண்மைன்னு நமக்கு புரியும். லைஃப்பில் உறவுகளோ நட்போ அல்லது ஒரு தத்துவமோ ஒரு புரிதலோ எதாக இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்குங்கிற ஃபீலே இருக்காது. அது இல்லாமல் போனதுக்கப்புறம், மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போ உப்பை பற்றி உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள்ட்ட பேசினோம்னா புரியாது, ஏன்னா அதில் சுவாரஸ்யம் இல்லை. இப்போ எது வேணும்னு கேட்டால் எல்லோரும் ஸ்வீட்டுக்கு கை தூக்குவோம், ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கும்ல, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, அது பின்னாடி இந்த தான் இருக்குது, நான் உப்பா சர்க்கரையா, சர்க்கரைனா நீனே கழட்டி விட்டுருவ, உப்புனா பெர்மனண்ட்டுன்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம் அதுக்கு. அந்த அந்த வரிகள் வந்து அதான் சொல்லுது இல்லையா. அப்போ நம்ம லைஃப்பில் உண்மையிலே நமக்கு இப்போ உப்பு இல்லாமல் போனதுக்கப்புறம் என்ன தோணும்னா, ஸ்வீட்டே வேணாம் எனக்கு, உப்பு இருந்தாலே போதும்னு தோணும். ஏன்னா எல்லா நேரமும் உப்பு தேவைப்படும், ஸ்வீட்டு எப்போயாவது தேவைப்படும். எப்போயாவது தேவைப்படுறது தான் வந்து பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜோடனை இதெல்லாம் எப்போயாவது பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அடிப்படை உண்மை மேலே ஜோடனை பண்ணிட்டோம்னா அதை நம்ம அணுகவே முடியாமல் போகும். அப்படி தான் அந்த ஞானம் வந்து கொலாப்ஸ் ஆனதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஆன்மீகம் எடுத்த மசாலா படங்களினுடைய விளைவாக, அதுக்குள்ளே உண்மை இருந்துச்சு ஆனால் அதை சுற்றி போடப்பட்ட மசாலாவினுடைய விளைவாக இப்போ பல பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்கள்ல, அவங்க எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா மசாலாவுக்காக சாப்பிடுவாங்க. இல்லை அவங்க சாப்பிட்றது நான்வெஜ்ஜாக மசாலாவானா? மசாலா தான் இல்லையா. அப்போ அந்த உணவின் சுவையே தெரியாத அளவுக்கு நம்ம நாக்கு வந்துருச்சுல, வெறும் மசாலாவை கொடுத்தா ஏமாத்திடலாம் இனிமேல். அதைத்தான் நம்ம சைவத்திலையும் இப்போ சிக்கன் 65 சாப்பிட முடியலன்னு, காலிஃப்ளவர் 65 இப்படி போட்டு, அதுவும் மசாலா தானே, மசாலா வச்சு தான் எல்லா உணவுமே மாறிக்கிட்டு இருக்குது. அடிப்படையாக உணவு சுவைனா என்னன்னு நமக்கு தெரியாமல் போச்சு நம்ம நாக்குக்கு. இப்படி ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை என்ன செய்யும்னா, அது இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். உண்மையிலே அந்த உணவை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அதோட நாக்குக்கு இது பொருந்தாது இல்லையா. உண்மையிலே ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது தான், உண்மையிலே உணவு நமக்கே லேட்டாக தான் தெரியுது. இதை கொண்டு போய் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் கொடுத்தீங்கன்னா துப்பிடுவாங்க, சாப்பிடவே முடியாது. ஏன்னா அது பல ஆண்டு பயிற்சியின் விளைவாக அப்படி தலைமுறை கடந்து கடத்தப்படுது சரியா. இப்படி தான் பகவத்தையா வந்து சேர்ந்தேன். பகவத்தையா சொன்ன விஷயங்கள் புரிஞ்சதுக்கு பின்னாடி நான் வேடிக்கை பார்க்குறது கூட ஆன்மீக அமைப்புகளுக்கு போகிறதில்லை, மனம் சார்ந்த எந்த புத்தகத்தையும் படிக்கிறதில்லை. அது அதான் என் குழப்பங்களுக்கெல்லாம் எங்கே காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். இதுக்கு இடையில் நான் மதங்கள் பற்றி படிக்கிறதுக்காக எம்ஏ ஃபிலாசபி அண்ட் ரிலீஜியன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். உலகத்தில் உள்ள மதங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும், ட்ராவல் பண்ணேன் நிறைய, ஒவ்வொரு அவங்க கல்ச்சரில் எதவெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல நாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணேன். பழங்குடி மக்கள் எதை நம்புகிறான், இன்னும் நம்மளோட தொடர்பு இல்லாத பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் வச்சிட்ருக்காங்க, சடங்குகள் என்ன மாதிரி பின்பற்றுறாங்க, அது ஏன் உருவாயிருக்கும், இப்படி தேடும்போது விதவிதமாக இருக்குது. ஆக மொத்தம் அவன் அவன் தேவைக்கு
அவங்க தேவைக்கோ அல்லது அந்த கால சமூக தேவைக்கோ அந்த காலத்துக்கு ஏற்றவாறு விதிகளை உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம இந்த காலத்தில் எல்லா விதியையும் மொத்தமாக வச்சு மொத்தமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எந்த வகையிலையும் பயன்படாத அந்த விதிகளை பிடிச்சி தொங்கிட்டுருக்கோம். எல்லா மதங்களும் அதான் செஞ்சிட்ருக்கு. இந்த காலத்தில் இன்னொரு கொடுமை என்னென்னா, எல்லா விதிகளுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ப்ரூஃப்னு எதையோ க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தப்பு தப்பாக இருக்குது. அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, உளவியலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும், இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டுறாங்க. வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள் வந்துகிட்டே இருக்குது. இல்லை ஆமாம், ரெண்டு இருக்குது, வாட்ஸ்அப் வதந்தி, வாட்ஸ்அப் விஞ்ஞானி. வாட்ஸ்அப் வதந்தியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது பொய்யின்னு. வாட்ஸ்அப் விஞ்ஞானி தகவல்கள் வந்து பார்த்தோன்னே சயின்டிஃபிக்காகவே தெரியும், சயின்டிஃபிக்காகவே தெரியும். ஒரு ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நாசா இருக்குல்ல, நாசா, அந்த நாசாங்கிற அமெரிக்க நிறுவனம் ஒரு அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி செஞ்சிட்ருக்கும்போது கீழே வந்து ஒரு ஒரு பேப்பர் கிடச்சிச்சு. அது இப்போ இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பரு. அது வந்து திருக்குறளினுடைய ஒரு பக்கம். அதை எடுத்து நாசா கொண்டு போயிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு தமிழ் விஞ்ஞானி அதை ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்திருக்காரு. இதுதான் அந்த பகிர்வு அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் சொல்லுது. அதனால் இந்த பகிர்வை நீங்கள் தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், இதை பாதுகாப்போம் அப்படி ஷேர் பண்ணுது, பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? நான் நம்ம பெருமை ஒரு பக்கம், சயின்டிஃபிக்காக எல்லாமே அப்படியே நாசாவெல்லாம் வருது. ஆனால் அடிப்படை அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய பொய்யின்னு. அதெல்லாம் தாண்டி நாசா வந்து விண்வெளி ஆய்வு மையம். அவன் பூமியை தோன்ற வேலையெல்லாம் பண்ண முடியாது. அகழ்வாராய்ச்சி பண்ணுறது அவன் இல்லை, அது ஆர்கியாலஜி. அமெரிக்காவில் அகழ்வாராய்ச்சி துறையே கிடையாது. அவன் நாசா வந்து விண்வெளி ஆய்வு மையம். சரியா, ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனை ஆயிருமா? 5000 வருஷம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருவள்ளுவருக்கு 2500 வருஷம் முன்னாடி போயிடும். அவர் பீரியடே 2500 தான். இப்போ இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர். இன்னொரு பக்கம் புத்தர் வாழ்ந்திருப்பார், இன்னொரு பக்கம் மகாவீரர் வாழ்ந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரே பீரியடு. இவங்கெல்லாம் ஒன்றை இன்னொரு கம்பேர் பண்ணோம்னா இந்தியாவில் எப்படிலாம் யார் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். தஞ்சாவூரில் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கல்வெட்டுகள் இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்களா? கோயிலில் நிறைய கல்வெட்டு தமிழ் மாதிரியாக இருக்கும். போய் வாசிச்சிங்கன்னா தெரியாது, வாசித்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது நம்மளால். எங்கேயாவது ராஜா ராஜா அப்படி தெரியும், சில இடங்கள்ல அப்படி இருக்கும்னு வச்சுங்க, மிச்ச எழுத்தெல்லாம் படிக்க முடியாது. ராஜராஜ சோழன் பீரியட் வந்து இப்போ இருந்து ஒரு 1050 வருஷம் இல்லையா. இப்போ இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்தவே நம்மளால் படிக்க முடியலன்னா திருவள்ளுவர் பீரியடில் என்ன மாதிரி இருந்திருக்கும் எழுத்து? கீழடியில் தோணாங்கள்ல இப்போ, அதில் உள்ள பானை ஓடுகளில் இப்படி இப்படி கிறுக்கி வச்சுருக்காங்களே, அதுதான் திருவள்ளுவர் கால எழுத்து. அதை வச்சு ஏதோ கிறுக்கி வச்சுருக்காங்கன்னு தான் தெரியும், தமிழ் மாதிரி இருக்காது. அதுக்கு பேர் தமிழி, தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தா நமக்கு தெரியாமல் சீக்ரெட் லாங்குவேஜில் எழுதி பழகிடுவாங்க. அது படிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும் தமிழி, நம்ம ரொம்ப ஈஸியாக பழகலாம். ஆவெல்லாம் ஒரு ஒரு கோடு போட்டால் முடிஞ்சிடும். அதிலிருந்து தான் பின்னாடி வட்டெழுத்துன்னு சொல்கிற ராஜராஜ சோழன் காலத்து எழுத்துக்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் இனிப்பி இப்போ இருக்கிற நவீன தமிழ் எழுத்து உருவாகுது. தமிழுக்கு வந்து 4 வடிவங்கள் இருக்குது. இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிறது 4வது வடிவம். அப்போ அதோட முதல் வடிவத்தில் எழுதினவர் திருவள்ளுவர். அப்போ இது ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், ஆர்கியாலஜி, சயின்ஸ், 4லையும் போய் சொல்லுது அந்த ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லையா. இப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான ஆள் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பரவி இருக்குங்கிறது இல்லை, அவங்களுக்கு இந்த 4 துறையை பற்றியும் அறிவு இல்லைங்கிறது. அது அதான் முக்கியம். இங்கே அப்போ இது இதை ட்ரையலாக விடுற ஆட்கள் இருக்காங்களா, அவன் கண்டுபிடிச்சிருவான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ டிசைன் டிசைனாக கிளப்பிக்கிட்டே இருப்பான். அப்படி வர்ற செய்திகள் தான் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்பில் வர 99% செய்திகள் பெரும் பொய்யாக இருக்குது. நான் வாட்ஸ்அப் பார்க்குறதே விட்டுட்டேன். இல்லை அப்படி வாட்ஸ்அப்பில் பார்த்து என்ன தகவல் தெரியப்போ? உதாரணமாக 7ஜூன் ஸ்கூல் திறக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதை வந்து டிவியில் சொல்ல போகிறாங்க. பசங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி 7ஆம்தேதி ஓப்பன் ஆகுதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதான். இது வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்திருக்கும் நமக்கு, அது திறந்து பார்க்கலனாலும் தெரியும் இல்லையா. கொஞ்ச நாள் முன்னாடி சிஎம் இறந்து போயிட்டாங்க, பழைய சிஎம் நடராத்திரியில் இறக்குறாங்க. நம்ம அடுத்த 5வது நிமிஷம் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 100 நண்பர்கள் மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை வச்சு நான் அடுத்த சிஎம்மாவாக பொறுப்பேற்க போகிறேன். ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. காலைல தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் சிஎம் இறந்துட்டாங்கன்னு ஊரே தெரிஞ்சிடும். கடைசி ஆளாக நமக்கு தெரிஞ்சால் போதுமானது இல்லை. இது வந்து ஒரு செய்தி பரபரப்பை நமக்கு உருவாக்கி எந்நேரமும் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே உட்காந்துருக்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. வேறு ஒன்றும் விஷயம் இல்லை இல்லையா. அப்போ இந்த பரபரப்புலேருந்து ரொம்ப இயல்பாக
நம்மளால் அதுலேருந்து விடுவிச்சுக்கிற முடியும். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், தேவையான செய்திகளை மட்டும் பார்க்கலாம். யார் அனுப்புனா சரியான செய்தி அனுப்புவாங்களோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா. அப்படி ரொம்ப இயல்பாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை ஆன்மீகம் ஒரு பக்கம், ஆன்மீகம்ங்கிற பேரில் கொடுக்கப்படுற போதனைகள், மதம்ங்கிற பேரில் கொடுக்கப்படுற விதிகள், இதெல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இதில் நான் உளவியல் சார்ந்து சில அதில் அட்ராக்ஷன் இருக்குது எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து அதுவும் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தேன். சித்தர் பாடல்களில் என்ன விதமான உளவியல் இருக்குது, இதெல்லாம் சும்மா. நான் தமிழ் ஸ்டூடெண்ட் கிடையாது முக்கியமாக, நான் வந்து மருத்துவ மாணவன் நேரடியாக. தமிழ் வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்தையும் திரும்பி திரும்பி வாசித்து வாத்தியார் சொல்லி கொடுத்தா படிக்க மாட்டேன். முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் கருத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். உரையோடு எந்த இலக்கியத்தை படித்தீங்கனாலும் தவறான இடத்துக்கு தான் போய் சேருவோம். உரையோடு ஒரு திருக்குறள்னா திருக்குறளை மட்டும்தான் படிக்கணும், கீழே இருக்க உரையை வாசிக்கவே கூடாது. அப்போ தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில வார்த்தைகள் புரியாமல் போகலாம், மூணு நாலு தடவை படிங்க, ஒரு டிக்ஷனரி எடுத்து மீனிங் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடலாம். அதை விட்டுட்டு வாதியார் கீழே எழுதியிருக்கிற உரையாசிரியர்கள் எழுதின அதை வாசித்தோம்னா அவர் கருத்து தான் இருக்குமே தவிர திருவள்ளுவர் வந்து இருக்க மாட்டாருங்க. பல இலக்கியங்களில் அப்படி தான் அவங்கவுங்க ட்விஸ்ட் பண்ணி இஷ்டத்துக்கு திருகி திருகி எழுதி வச்சுருக்காங்க. உதாரணமாக திருக்குறள் இருக்கு இல்லையா, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்கோம். நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த தகவல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்குறள் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும். அறம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எத்திக்ஸ் இல்லையா, டைட்டில் போட்டிருக்காரு எத்திக்ஸ். இன்னொன்று பொருள் சார்ந்த விஷயம், இன்னொன்று இன்பம் சார்ந்த விஷயம். அப்படியே தனித்தனி சாப்டர் பிரித்து அதுக்குள்ளே போய் அதை படிச்சுக்கிங்கன்னு எழுதியிருக்காரு. அறம் அப்படின்னா எத்திக்ஸ், எத்திக்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தவரும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விதிகள். ஒரு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாணவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு சாமியார் எப்படி நடந்துக்கணும், ஒரு சாதாரண குடிமகன் எப்படி நடந்துக்கணும், ஒரு அரசர் எப்படி நடந்துக்கணும், அப்படி விதிகளாக இருக்கும். நம்ம மொத்தமாக படிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே ஆள் ஃபாலோ பண்ண முடியுமா? திருக்குறளாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இல்லை வாத்தியார் வகுப்பறையில் மாணவர்களை ஆழ்ந்து கவனித்து அவங்களுக்கு தேவையான செய்திகளை சரியான நேரத்தில் பகிரணும்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. இன்னொரு திருக்குறள் என்ன சொல்லுது, மாணவர்கள் வந்து ஆசிரியர் பேசும்போது பேசவே கூடாது, சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லுது. உள்வாங்கிறது தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து ஒரே ஆள் செஞ்சா ரெண்டு ரூல் எப்படி ஒருத்தருக்கு பிறந்தோம், வாத்தியார் ரூல் வாத்தியாருக்கு, மாணவர் ரூல் மாணவருக்கு, அப்படி தானே? இந்த வித்தியாசம் புரியுதா? ரூல்ஸ் யாருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம மொத்த அறம்ங்கிற பகுதியில் இருக்கிற அவ்வளவு திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணிட்டு திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டோம் மொத்தமாக. இதுதான் இங்கே உள்ள சிக்கல். இந்த பக்கம் துறவரத்தில் பேசுவார், அது அறத்துக்குள்ளேயும் வந்துடுவார். துறவரம் இல்லறம் இப்படி பிரிச்சிருப்பார். துறவரத்தில் இருக்கவங்களை போய் இல்லறத்தில் இருக்கவங்க படிக்கக்கூடாது, இல்லறத்தில் இருக்கிறத துறவரத்தில் இருக்கவங்க படிக்கக்கூடாது. ஏன்னா ஒரே விஷயத்தை அங்கே போய் வேறு மாதிரி சொல்லுவார், இங்கே வந்து வேறு மாதிரி சொல்லுவார், புரிய வைக்கிறது தான் நோக்கம். இல்லறத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை முழுக்க நீ தவம் செஞ்சு உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய என்ன கிடைச்சாலும் அதை விட பெருசு நீ ஒரே ஒரு கலந்த பெற்று அதோட மழல சொல் கேட்டால் போதும்னு சொல்லுவார். அதுதான் உனக்கு உலகத்தில் கிடைக்கிற ஞானம்னு சொல்கிறது. இல்லறத்தில் இதை துறவி படித்தாருன்னா அங்கேருந்து வந்துடுவார். இந்த பக்கம் துறவரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, துறவரத்தில் வாழ்நாள் முழுக்க குழந்தைகளாக பெற்று போட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீ உழைச்சி வாழ்க்கையை வீணாக்கிறத விட தவத்தில் நீ உன்னுடைய கவனத்தை வச்சனா மிகப்பெரிய பேருண்மையை அடையலாம் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லுவார். நீங்கள் ரெண்டையும் ஒரே ஆள் ஃபாலோ பண்ண முடியுமா? யாருக்கு எது எழுதி போட்டிருக்காங்களோ அதை மட்டும் போகணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுனா ஜென்ஸ் டாய்லெட்னு போட்டிருந்தா ஜென்ஸ் தான் போகணும் இல்லையா? அப்போ எத்திக்ஸுங்கிற டைட்டிலே நமக்கு புரியாமல் பாடம் நடத்தியிருக்காங்க. மொத்தமாக படிச்சுட்டு அதுக்குள்ளே துறவரத்துக்குள்ளே போனீங்கன்னா மனுஷனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற உணவு அசைவம், அது சாப்பிடக்கூடாதுன்னு துறவரத்தில் இருக்கும். நீங்கள் இல்லறத்தாக இருக்குது பொருந்தது, எதை எங்கே சொல்லியிருக்காங்கன்னு கவனிக்கணும் இல்லையா? இப்படி பிரிச்சிங்கன்னா திருக்குறள் வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. ரூட்டு தெளிவாக தான் இருக்குது. அவர் டூ அட்ரஸ் போட்டு எழுதியிருக்காரு லெட்டரு. டூ யாருக்கு? நம்ம எல்லார் லெட்டரையும் நம்ம பிரித்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம் துறவரம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் யாருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் பின்பற்ற முடியும். பொருளில் சொல்கிறாரு மருந்தை எப்படி பயன்படுத்தணும், அரசர்கள்ட்ட சொல்கிறாரு நீ ஆலோசனை சுயமான முடிவெடு அப்படின்னு சொல்கிறாரு. தையல் சொல் கேளேல்னு எழுதியிருப்பார். அப்படின்னா பெண்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு, அப்போ பெண்களுக்கு எதிராக எழுதியிருக்காரா? அப்படி இல்லை, யார் கேட்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காருங்கிறத திரும்பி படிக்கணும். எத்தனை குறள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம அப்ரோச் வந்து மொத்தமாகவே இதை எப்படி அணுகணுங்கிற ஒரு புதிய கோணத்தை நம்ம மனம் வந்து நமக்கு கொடுக்குது, யாரும் சொல்லித்தர்றதில்லை.
நம்ம ஒரு விஷயத்தை அணுகும்போது நமக்குள்ளே ஏற்பட்டிருக்க தெளிவு நம்ம அணுகிற எல்லா விஷயத்து மேலேயும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை இதில். மனம் எப்படி இருக்கணுங்கிறது, எப்படி இயங்கும், அதோட இயல்பு என்ன, நம்ம ஏன் குறுக்கிடக்கூடாது அப்படியான விஷயங்களை தான் பகவத்தையா திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லணும். இந்த மனம் பற்றி இந்த புரிதலை புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு மருத்துவனாக என்ன அடிப்படையில் உடலியல் ரீதியான நன்மைகள் கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மனம் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ வச்சிட்ருக்க மனம் இருக்குல்ல, இது இதே கண்டிஷனில் இருந்தால் அது என்னவெல்லாம் ஆகுங்கிறது பெரிய பிரச்சனை. அப்போ இந்த புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்ன விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஏன் நம்ம மனம் பற்றி புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. மனம் பற்றி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஏதோ 60-70 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு சும்மா போய் அப்படி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ இளம் வயதில் இது புரியுதோ அவ்வளோ தூரம் அதனுடைய பயன்கள் வந்து ரொம்ப பெருசு. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ரெண்டு விஷயமாக பார்க்குறேன், ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று உடல்நலம். மனம் பற்றி நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம வாடகை தோன்றதாக செஞ்சுக்கிட்டு இப்படியே போயிடலாம் இல்லையா? அப்படி போக முடியாது. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து. முதல் விஷயம் வந்து அதை சுருக்கமாக வச்சுக்கிறோம், மருத்துவ பகுதியை மட்டும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அப்படின்னு சொல்கிறோம், இதை யாரை சொல்கிறோம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், பல ஆன்மீகங்கள் குழுக்கள் வெவ்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தருது. உடலை நம்மன்னு சொல்கிறோமா, உயிரை நம்மன்னு சொல்கிறோமா, மனதை நம்மன்னு சொல்கிறோமா, எதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் வேறு வேறு கருத்து இருக்கலாம், அதை விட்டுடலாம். ஆனால் இதில் யார் முக்கியமான ஆள், இந்த மூணு பேரில் யார் முக்கியமான ஆள்? அப்படிதான், மூணும் இருக்கும். ஒரு கலவையான கூட்டத்துக்குள்ள மூணுமே இருக்கணும். உயிர் தான் முக்கியம். உயிர் தான் முக்கியங்கிறது வந்து உணர்தல் மூலமாக வர்றது இல்லை, பயிற்சி மூலமாக வர்றது. உடல் தான் முக்கியங்கிறது சித்திரம் இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம், அதனால் உடம்பு இருந்தால் தானே உயிரையும் அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. உயிர் தான் முக்கியம்னா உயிரை ஃபியூஸ் மாதிரி ஃபியூஸை பிடிங்கி விட்டால் ஒன்றுமே நடக்காதுல்ல, அதனால் அதானே முக்கியம். அப்படி வேறு வேறு ஆங்கிலேருந்து பேசுகிறோம். ஆனாலும் இது மூணையுமே பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் தன்மை அடிப்படையில் மூணு வேறு வேறு தான். உயிர் வேறு, மனம் வேறு, உடல் வேறு, மூணு வேறு வேறு. உயிர் வந்து முழுக்க இம்மெட்டீரியல், ஆற்றல் வடிவம். உயிர் வந்து முழுக்க ஆற்றல் வடிவம், கண்ணுக்கு தெரியாது, இது இம்மெட்டீரியல். உடல் வந்து முழு மெட்டீரியல் இல்லையா. மனம் இருக்குல்ல, அது இம்மெட்டீரியலும் இல்லை மெட்டீரியலும் இல்லை, அது ரெண்டும் கலந்த ஒரு வடிவம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது உடலோடையும் இன்ட்ராக்ட் பண்ணும், உயிரோட இன்ட்ராக்ட் பண்ணும். உயிரையும் உடலையும் ஒட்டி வச்சிட்டு இருக்க பசை தான் மனசு. சரியா? அப்போ இந்த உடலோடு வாழ்கிறாங்க, உயிரோடு வாழ்கிறாங்க, இதெல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு மனுஷன் வாழ்கிறதுனா மூணுமே வேணும். ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய டிசிஷன் மேக்கர் யார், முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது இந்த மூணு பேரில்? உயிர் தான் பவர்ஃபுல்லான ஆள். அப்படின்னா நான் ஒரு தவறு செய்யும்போது இந்த உயிர் வந்து என்னை நிறுத்திருக்கலாம் இல்லையா. நான் ஒரு என்னை விட வயதில் மூத்த ஒருத்தரை நான் அடிக்க போயிட்டேன் கோபத்தில், சரியா கையை ஓங்கிட்டேன். இப்போ என் உயிர் வந்து நியாயவான், அதுக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும். அப்படி தான் நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருது இல்லையா. எல்லாம் அறிஞ்சது உயிர், ஆன்மா. ஆன்மானா சமஸ்கிருதம், உயிர்னா தமிழ், ரெண்டும் ஒன்று தான். ஆன்மான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அப்படியே தனியாக தெரியும். ஆன்மீகம்ங்கிற வேடே தமிழில் கிடையாது, அது சமஸ்கிருதம். ஆத்மீகம் அப்படிங்கிற சொல்ல தான் பிற்காலத்தில் ஆன்மீகம்னு பயன்படுத்துகிறாங்க. தமிழில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது, தேவைப்படலை. தமிழர் ஆன்மீகம்ங்கிறதுல அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. இவங்க எத்திக்ஸை மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க, தனியான தத்துவங்கள் தேவைப்படலை. மெய்யியல்னு சொல்லுவாங்க, மெய்னா உண்மை, மெய்னா உடம்பு, மெய்யியல்னா தான் தமிழில் ஆன்மீகமே. அதுக்கு தமிழ் இன்னொரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் தத்துவம், தத்துவங்கிறதும் சமஸ்கிருதம். சரியா? இப்போ உயிருக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நான் தெரியாமல் ஒரு தவறு செய்யும்போது இந்த உயிர் சர்வ வல்லமை உள்ளதாக இருந்தால் என் கையை இப்போயே பேரலிட்டிக் ஆகி விட்டுருக்கலாம். ஒரு செகண்ட் போதும்ல இல்லையா. தமிழில் பீச்சாங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, வெளியே தெரியாது பெருசாக. அது ஒரு மேலை நாட்டு படம் ஒன்று சுட்டு இங்கே பண்ணியிருந்தாங்க, ஆனால் முக்கியமான படம். என்ன வித்தியாசமான அந்த படத்துடைய கதாநாயகன் இருக்காங்களே, அவனுடைய லெஃப்ட் ஹேண்டு இடது கை வந்து அவன் சொல்கிறத கேட்காது. அதுதான் படம், வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. அவன் சொல்கிறத கேட்காது, என்னென்னா அது ரொம்ப நேர்மையாக இருக்கும்.
அது அது வந்து தனி ரூல்ஸோடு இருக்கும், நேர்மையாக இருக்கும். இவன் வந்து திருடான், கதாநாயகன் வந்து திருடான். அந்த படத்தில் யார்ட்டையாவது பிக் பாக்கெட் அடிக்கிறான் வலது கையில்னா, இது லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணும்னா அவரை கூப்பிடும். போலீஸ் துரத்துறாங்க, ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சி நின்றுக்கிறோம் மாட்டி விடுறதுக்கு. யாரையாவது அடிக்க போனால் இந்த கை வந்து தட்டி விடும். ஒரு கை வித்தியாசமான யோசனை. ஆனால் ஒரு கைக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டால் இப்படி தானே வேலை செய்யும். அப்போ நம்ம உடம்புக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கான்னா இல்லை, மனசு எது சொன்னாலும் செஞ்சிடுது இல்லையா. உயிர் என்ன பண்ணுது, இப்படி ஏதாவது பண்ணி தடுக்குதா, ஏதாவது தப்பு பண்ணும்போது குறுக்க விழுந்து அழுது, இல்லை இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ யார் முடிவெடுக்கிறா, மனம். நீங்கள் தப்பு செஞ்சீங்கனாலும் அது மனசு தான் செய்யுது, சரியான விஷயம் செஞ்சீங்கனாலும் அது மனசு தான் முடிவெடுக்குது. அப்போ முடிவெடுக்கிற ஆளை பற்றியே தெரியாமல், யார் ராஜானே தெரியாமல் எப்படி வாழ முடியும் இல்லையா. அதனால் மனசை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுத்து வச்சிங்கன்னா மொத்த ஆன்மீக தத்துவமும் உழைஞ்சிரும். இந்த மூணு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுத்து வச்சிங்கன்னா, உதாரணமாக முடிவெடுக்கிற ஆள் வந்து மனம், நான் ஒரு தப்பு செய்கிறேன் இல்லையா, நான் ஒரு தப்பு செய்கிறேன், இதுக்கு தண்டனை கொடுக்கணும். அட்மின் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துட்டே இருக்கார், நான் தப்பு செஞ்சிட்டேன், இந்த வாழ்க்கை முழுக்க தப்பாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ மொத்த தப்புக்கும் யார் காரணம், மனமா உடலா உயிரா, மனசு இல்லையா. இப்போ அட்மின் பார்க்குறாரு, நான் செத்து போயிடுறேன், செத்ததுக்கப்புறம் உடம்பை எரிச்சிடுறோம் இல்லை புதைச்சிடுறோம், முடிஞ்சிருச்சு. மனசு என்னதுனே தெரியல. ஆனால் அந்த சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அல்லது அப்படியே கூட்டு போய் மறுபிறவியிலையோ யார் பிறக்கிறா, மனசா உயிரா, மனமா உயிரா, மனமா உயிரா. மனமா இருந்தா எம்பிபிஎஸ் படிச்சு இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை மூணு வயசுல எம்டியில சேர்த்து விட்டுலாம். ஏன்னா படிச்ச பூரா மனசுல தானே இருக்கு, தட்டி எழுப்புனீங்கன்னா அப்படி ஞாபகம் வந்துடும், பெரிய டாக்டர் ஆயிரும் இல்லையா. ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு லாங்குவேஜ் பேக்கு, லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா, இதை கத்துக்கிறது உடம்பா உயிரா மனதா, மனம் தானே கத்துக்கிறது. அப்போ குழந்தை பிறந்தானே, அது போன ஜென்மத்தில் எங்கெங்கெல்லாம் போன ஜென்மம்னா ஒன்றும் இல்லைல்ல எங்கே. அப்போ மல்டி லிங்குவல் பர்சனாலிட்டியால் இருக்கணும், எந்திரிச்சோன்னா சைனீஸ் பேசணும், சுற்றி என்ன பேசுகிறாங்களோ அதுதான் பேசுது குழந்தை, பிடிச்சி கொண்டு போய் நார்த் இந்தியானை விட்டிங்கன்னா ஹிந்தி பேசுது இல்லை. அப்போனா பிறக்கிறது மனசா உயிரா, உயிர் பிறக்குது. நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறோம், பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க போன பிறவியில் நீ செஞ்ச கர்மா அல்லது பாவம்னு சொல்கிறாங்க, செஞ்சது யார், ஏற்கனவே இருக்க ஆன்சர்லேருந்து வாங்க, மனம், மனம் தானே. மனம் செஞ்சதுன்னா இங்கே தண்டனை யார் கொடுத்துருக்காரு, அட்மின், ராங் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா. ரிக்வேதம் சொல்லுது, இந்த உயிர் ஆன்மாவை தீயினால் எரிக்க முடியாது, தண்ணீரால் குளிர்விக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்படின்னா தண்டனை கிடைக்குமா உயிருக்கு, அதை கொண்டு போய் வடச்செடியில் போட்டு வருத்தீங்கன்னா. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது இல்லை. அப்போ உயிர் மறுபிறவியாக வர்றதோ நரகத்துக்கு போகிறதோ சொர்க்கத்துக்கு போகிறதோ உயிரா மனமா, போக வேண்டியது மனம் ஆனால் போகிறதா சொல்லப்படுறது உயிர். அப்படின்னா இது நமக்கு சொல்லலை, நமக்கு புரிஞ்சிருச்சுல, இது நமக்கு பொருந்தாது. யாருக்கு புரியலையோ அவங்களுக்கு தான் பொருந்தும். மனசு தான் தப்பு செய்யுதுன்னு யாருக்கு புரியுதோ அவங்க உயிர் நரகத்துக்கும் போகாது சொர்க்கத்துக்கும் போகாது அடுத்த பிறவிக்கும் வராது. மனசு தான் தப்பு செய்யுது அப்படின்னா மனசு இங்கேயே முடிஞ்சிடும், இந்த வாழ்க்கையிலே மனசு முடிஞ்சிருது. மனசை நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. இந்த பிச்சைக்காரன் 2 படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் வந்து டியூட்டியாகவே பார்ப்பேன் அதை. ஆமாம், பிஸியெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீவிரமாக விளையாண்டுட்டு இருக்கல, அந்த குழந்தைய கூப்பிட்டு பிஸியாக இருக்கியான்னு கேளுங்களேன், என்ன சொல்லும், இல்லை விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். நம்ம பிடிச்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருப்போம், நம்மளை கூப்பிட்டு வேலையாக செய்கிறீங்க இல்லை பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவோம். பிஸியாக இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. நமக்கு பிடிச்சி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், அது வேலை அப்படியே இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும்ல, அதுதானே இயல்பு. அதை விட்டு நம்ம தனியாக பிரிச்சுக்கிட்டு நான் ரொம்ப பிஸினா ரொம்ப பிஸினா எதுவுமே செய்ய முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நேரத்தை பயன்படுத்துறது மட்டும்தான் இருக்குது. கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை பயன்படுத்தணும், இந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், எது வேணாலும் செய்யலாம். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய என்னென்ன பிடிச்சிருக்குமோ அவ்வளோவையும் செய்ய முடியும். நான் இந்த 10 ஆண்டுகளில் நான் உணர்ந்த விஷயம் அதுதான். உள்ள வேலை இல்லை அப்படின்னு ஐயா சொன்னது மட்டும் இல்லை, உள்ளே உண்மையிலே வேலை இல்லை இல்லையா. அப்புறம் என்ன வேலை உள்ள, அப்புறம் மனசை பற்றி மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதா, வெளியே எவ்வளோ வேலை கிடக்கு. அப்புறம் தான் நான் இறங்கி ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரிக்குள்ள நேரம் ஒதுக்கி உண்மையிலே உள்ளே போனேன். என் கிளினிக் இருக்குது, நான் வந்து ஒரு
12 பயிற்சி மையங்களை கொண்ட கம்பம் அகாடமி நிறுவனத்தினுடைய பிரின்சிபல், 5 பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருக்கேன். நான் ஒரு பக்கம் படிச்சுட்டே இருப்பேன், புக்கு படிக்கிறது இல்லை, கோர்ஸு சைடில். போன வருஷம் தான் PhD சைக்காலஜி முடித்தேன் காசி பல்கலைக்கழகத்தில். சரியா, இது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கு, இந்த பக்கம் கிளாஸ் எடுக்கணும், இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் குடும்பம் இருக்குது இல்லையா. இதுக்கு இடையில் இந்த நிகழ்வுகள் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், பல்கலைக்கழக மீட்டிங்ஸ் ஒரு பக்கம். 47 நூல்கள் எழுதியிருக்கிறேன் வேறு வேறு துறை சார்ந்து. நான் எழுதின ஒரு ஆர்கியாலஜிக்கல் டெக்ஸ்ட்டை வந்து இப்போ கல்லூரியில் பாடமாக வச்சுருக்குறாங்க. நான் எழுதின ஒரு நாவலை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் எழுதினது தான் இதெல்லாம். சும்மா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சு கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பகத்தையால் சந்திக்கிறதுக்கு முன்னால் நான் ரொம்ப பிஸியான ஆள், ஒரு வேலையும் செய்யலை. கிளினிக் போவேன், அகாடமிக் போய் கிளாஸ் எடுப்பேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், பிஸியான ஆள். இன்றைக்கி நான் பிஸியான ஆள் கிடையாது, ஆனால் நிறைய வேலைகள் நம்மளாக செஞ்சுருக்கோம் அப்படிலாம் யோசிச்சு பார்த்தா யார் செஞ்சானே தெரியல. அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பல குழுக்கள், நான் அட்மினாக இருக்கிற ஹீலர்ஸ் படித்த மாணவர்கள் இருக்காங்களா, 4000 பேர் இருக்கிறாங்க தென்னிந்தியா முழுக்க. அவங்க எல்லாத்தையும் 25 பகுதியாக பிரித்து 25 குழுக்கள் வச்சுருப்போம். யார் எந்த குழுவில் கேள்வி கேட்டாலும் நான் தான் பதில் சொல்லணும். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எனக்கு அந்த பொறுப்பு. அந்த 25 குழுக்களையும் தினசரி பார்த்துட்டே இருக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இது வந்து மெடிக்கல். இந்த பக்கம் சைடில் யூனிவர்சிட்டிக்கு கேட்குற கொஸ்டின்ஸு, அல்லது அக்குபஞ்சருக்கு வர்ற சட்ட நெருக்கடிகள், அப்புறம் அரசாங்கம் கொண்டு வர்ற மருத்துவ சட்டத்தில் சிக்கலான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கோர்ட்டுக்கு போகிறது, கவர்மெண்ட்டோட சண்டை போடுறது, தேவைப்பட்ட அரெஸ்ட் ஆகுறது, இந்த பக்கம் ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்புறம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, மருத்துவம் ஓடிட்டு ஹிஸ்ட்ரியை விட முடியுமா? கீழடியில் அடுத்த குழி தோண்டிட்டாங்கன்னா நான் அங்கே போயிடுவேன். அகழ 8ஆம் கட்ட அகழாய்வு முடிஞ்சிருச்சு, அப்போ நான் உள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. தாத்தா வாழ்ந்த இடம் இல்லையா, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது, எதை பயன்படுத்தியிருக்காங்க, என்ன சாப்பிட்டாங்க, அதை எதாவது கண்டுபிடிச்சாங்களா, அதை போய் எட்டி பார்த்தா தான் தெரியும் இல்லையா. ஆதிச்சநல்லூரில் தோண்டியிருக்கிறாங்க. இப்போ கீழடியில் மியூசியம் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆச்சு, இன்னும் போக முடியல, அந்த பக்கம் போகணும், அதுக்கு வந்து நேரம் தேடிட்டுருக்கேன். அப்போ இது பிடிச்ச வேலையை எப்போ செய்கிறது, பிஸியாக இருந்துட்டோம்னா? அதெல்லாம் விட வாரத்துக்கு 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது, திரைப்படங்கள். ஹாபி கிடையாது திரைப்படம் பார்க்குறது. நான் பார்க்குறது என்னென்னா, அந்த காலத்தில் ஓலைச்சுவடி கிடச்சா எவ்வளோ மரியாதையாக பார்ப்பீங்களோ அப்படி தான் நான் திரைப்படங்களை பார்க்குறேன். அது சமகால வரலாறு. இப்போ கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கதை இல்லையா. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவம், அதுக்கு பின்னாடி இருக்க லேண்ட்ஸ்கேப்பு, இல்லை அது எவ்வளோ தகவல்கள் இருக்குது, எல்லா இலக்கியமும் அப்படி தானே. அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து திரைப்படங்களுக்கு உண்டு. நான் எந்த கண்ட்ரியில் என்னை கூப்பிட்டாலும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டாங்கன்னா, அந்த நாட்டிலேருந்து ஒரு 5 படம் வாங்கி பார்த்துட்டு தான் போவேன். சமீபத்தில் வந்து கொஞ்சம் 5 ஃபில்ம்ஸ் ஏதாவது கொடுங்க, ஹிட் ஃபில்ம்ஸ் வாங்கி பார்த்துட்டோம்னா மெஜாரிட்டி மக்களுடைய கல்ச்சர் அதில் இருக்கும், பெரும்பாலான மக்களுடைய பண்பாடு அதில் இருக்கும், இல்லாமல் போகாது. நீங்கள் நம்ம பண்பாடை நம்மள்டே சொல்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக தெரியல. அது இன்றைக்கி வர்ற படங்கள் பாருங்களேன், 2010 பின்னாடி வந்திருக்க படங்கள் வேறு கல்ச்சர், 2000 to 2010 வரைக்கும் வந்தது வேறு கல்ச்சர், 90s படங்கள் வேறு கல்ச்சர் இல்லை, 80 to 90 வரைக்கும் வேறு படம், 60 to 80 வரைக்கும் வேறு படம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குது. அதனால் அது வந்து ஒரு லிவிங் லிட்ரேச்சர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் என்னுடைய கடமைகளில் ஒன்று வாரத்துக்கு ஒரு படமாவது பார்ப்பது, பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ இந்த வாரம் வரையும் டச் பண்ணியாச்சு. குறைஞ்ச வச்சா ஒன்றை தேர்வு பண்ணிவிட்டு மிச்ச நேரம் கிடைக்கும்போது ஏதாவது ஒன்று அமேசான் ப்ரைம்லையோ இதிலையோ போய் பார்த்துருவோம். அது குடும்பத்தோடும், சில நேரத்தில் குடும்பத்தோட பசங்களும் நல்லா பயிற்சி எடுத்திருக்காங்க. என்ன படமாக இருந்தாலும் அசரமாக உட்காந்துருப்போம், என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்குருவோம் அப்படின்னு. முடித்ததுக்கப்புறம் பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், அதை அப்படி நம்ம சொல்ல முடியும். இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கலாம், நமக்கு நல்லாலாம் போகும், எனக்கு பிடிக்கல அதோட முடிச்சுக்கிறோம். என் கூட சுற்றும்போது பல பேருக்கு இந்த அனுபவம் வரும், நிறைய பேர் என் கூட சிக்கிடுவாங்க ஊர் ஊருக்கு, அப்படி இப்போ அங்கே தேட்டருக்கு போவோம், புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்துருந்தால் அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம் சரியா. ஆனால் இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கேங்கிறதுக்கு இல்லை, ஆனால் இந்த வேலைகள்லாம் தன்னியல்பாக அது வாடு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் அகத்தில் வேலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையான விஷயந்தான். இல்லைனா நான் ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எதுக்குமே தீர்வு இல்லை, உள்ள அது கேள்வியே கிடையாது, நம்மளே உருவாக்கிக்கிறது. நம்ம உள்ள மனம் சார்ந்து என்னுடைய புரிதலை வந்து நம்ம நாளைக்கு பேசலாம். நான் வெளியே அவுட்டர் லைன் தான் வந்துட்டுருக்கேன் இப்போ சரியா. அப்போ முதல் காரணம் மனதினுடைய தேவை என்ன அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையான விஷயம் வந்து அது வாழ்க்கையை முடிவெடுக்கிற இடத்துல இருக்குது இல்லையா. அது முடிவெடுக்கிற இடத்துல இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா
யாரோ ஒரு அரசர் இருக்கார், இது டைரக்ட்டு யூடியூப்பில் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக நம்ம கவர்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஜனாதிபதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பவர் கிடையாது, ஆனால் அவங்க தான் அரசர், அவங்க தான் அரசர் இல்லையா. இப்போ பார்லிமெண்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் தான் திறக்கிறாரு, பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொத்த மினிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்கன்னா கவர்னர் கையெழுத்து போட்டாகணும். கவர்னருடைய அதிகாரம் வந்து ஒரு தடவை போட மாட்டேன்னு சொல்லலாம், ரெண்டு தடவை போட மாட்டேன்னு சொல்லலாம், மூணாவது தடவை போட்டு தான் ஆகணும். அதுதான் கவர்னருடைய ஹையஸ்ட் பவர். அந்த போஸ்ட்டிங்கே டம்மி போஸ்ட்டு தான், ஜனாதிபதிங்கிற போஸ்ட்டும் கவர்னருங்கிற போஸ்ட்டுமே டம்மி போஸ்ட்டு தான், சும்மா வச்சுருக்காங்க, அந்த கால அரசருடைய நினைவாக வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அரசர் யாருன்னா தமிழ்நாடுனா சிஎம்ஏ, இந்தியானா பிஎம்ஏ, அவங்க தான் ஒரிஜினலி ஆட்கள். இப்போ நம்ம அப்படி தான் மனசு அப்படிங்கிற பிஎம்ஏயோ சிஎம்ஏயோ விட்டுட்டு ஜனாதிபதி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலையாகாது. அவருக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்குது, தூக்கு தண்டனை யாருக்கா விதிக்கிறாங்கன்னா கருணை மனு கொடுத்தாருன்னா கையெழுத்து போடலாம், அவ்வளோதான் செய்ய முடியும், உச்சக்கட்ட அதிகாரமே அவ்வளோதான். அதனால் உயிர் பின்னாடி தெரிகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அது நம்மளை திரும்பி பார்க்காது, அதுக்கு சென்ஸ் கிடையாது இல்லையா. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஆள் யார், மனம். அதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப்பில் பல விஷயங்களில் ரொம்ப இயல்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம், அவ்வளோதான். அதனால் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, புரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆகும், இது கொஞ்சம் ஒரு பேய்ப்படம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஆனால் இயல்பாகவே மனசை புரிஞ்சுக்கலைன்னா எல்லா சிக்கலுக்கும் நம்ம காரணமாக இருப்போம், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா சிக்கலுக்கும் நம்ம காரணமாக இருப்போம், அதை விட நம்முடைய உடல் நோய்களுக்குடைய காரணமாகவும் இருப்போம். அதில் ஒன்று ரெண்டு உதாரணங்களை மட்டும் சொல்லலாம். ரெண்டு நபர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க, ரெண்டு நண்பர்கள் போகிற இடத்துல கவனிக்காமல் கீழே விழுந்துட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே பள்ளத்தில் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க, ரெண்டு பேருக்கும் அடிபடுது, அடிபட்டோன்னே ரத்தம் வருது, ரெண்டு பேருக்குமே வருது. முதல்ல ஒருத்தர் அவர் பார்க்குறாரு, ரத்தத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் வந்து நிறையா படித்து வச்சுருக்காரு ஏற்கனவே கூகுளில் தேடி தேடி, லேட்டஸ்ட்டாக அந்த சாட் ஜிபிடி கூகுள் பார்டெல்லாம் வந்திருக்குல்ல, டெக்னிக்கலி என்ன கேட்டாலும் அப்படியே ஒரே பதில் சொல்லும், நிறைய சொல்லும். நீங்கள் பகவத்தையா பற்றி கூட கேட்டிங்கன்னா அதான் சொல்லும், சொல்லும் இந்த கேட்டுருவான் நீங்கள் நைட்டு இருக்கிற டேட்டா வச்சு தானே அது ஆன்சர் பண்ணுது. சரியாக தப்பானலாம் யோசிக்கவே கூடாதுன்னு தான் அதை டிசைன் பண்ணியிருக்கான். கூகுள் காட்டுச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்கும், சாட் ஜிபிடி காட்டுச்சுன்னா ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடணும், அதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறையா வகையில் உதவியாகவும் இருக்கும், நம்மளை பூரா பிஸியாக இருக்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு அனுப்புகிற வேலையாக தான் செய்யப்போகுது, யாருக்கும் வேலை இருக்காது, அநேகமாக யாருக்குமே வேலை இருக்காது. நான் ஒரு 36 துறை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், இந்த துறைகள் பூரா காலாவதியாக போகுதுன்னு சாட் ஜிபிடியினுடைய என்ட்ரினால். ஏற்கனவே இருக்க ரோபோட்டிக் சிஸ்டம், சாட் ஜிபிடியில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணிங்கன்னா பல தொழில் வந்து காலாவதி ஆயிரும். முக்கியமாக ஐடி ஃபீல்டு ஃபஸ்ட்டு காலியாகிறது ஐடி ஃபீல்டு தான். ஐடியில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க கோடிங் எழுதுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா கோடிங் எழுதணும். ரொம்ப பிகினர்ஸ் சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமாக எழுதுவாங்க க்ரியேட் பண்ணி. இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை, பெரும்பாலும் கூகுளில் தான் சர்ச் பண்ணி நல்ல கோடிங்கை எடுத்து பேஸ்ட் பண்ணுறாங்க, பொதுவாக எல்லா கம்பெனிலையும் உள்ளது தான். அதுக்கு பதில் சாட் ஜிபிடி எழுதி தந்துடுது, நீங்கள் ஒரே ஒரு கமாண்டு, இப்போ இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வேணும், இதுக்கு ஒரு கோடிங் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 60 செகண்டில் அது எழுதி தந்துடும். இதுக்கே 1.5 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ என்ன கேள்வி கேட்கணுங்கிறது மட்டும் முடிவு பண்ணுற ஒரே ஒரு ஆள் ஏகப்பட்ட கோடிங் வந்து எழுதி வாங்க முடியும். இந்த பக்கம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் க்ரியேட்டிவிட்டி பகுதியை வந்து தொடவே முடியாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால், ஏன்னா மனுஷன்தான் கற்பனை, அதுதான் 6வது அறிவு, இப்படி தான் சொல்லி வச்சுருந்தாங்க நம்மள்ட. நானும் நம்பி தான் இருந்தேன். போன 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், டிஸ்கார்டு அந்த நிறுவனத்தினோட பேர், இல்லையா, டிஸ்கார்டுங்கிற கம்பெனி. நீங்கள் என்ன வேணும்னு அதுகிட்ட சொன்னீங்கன்னா 30 வினாடிகளில் படம் வரைஞ்சி தருது. அந்த படம் இணையதளத்தில் தேடினீங்கன்னா எங்கேயுமே வரையப்படலை, இது வரைக்கும் புது படம் வரைஞ்சி தருது 30 வினாடி நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில். ஒரு தடவை சொன்னீங்கன்னா 4 படம் வரைஞ்சி தருது, அதில் ஒன்றை சூஸ் பண்ணி ஆல்ட்ரேஷன் சொன்னீங்கன்னா வரைஞ்சி கொடுத்துருது, அவ்வளோதான். ஆர்ட், க்ரியேட்டிவிட்டி. சரி, க்ரியேட்டிவிட்டியில் நம்ம ஏரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டேன் சாட் ஜிபிடியில், எழுதுறேன்னு சொல்லிச்சு. அப்போ நான் கான்செப்ட் கொடுத்தேன், இந்த கான்செப்டில் நான் வழக்கம் போல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டேன், டாக்டர் வந்து பேராசைனால் கொள்ளையடிக்கிறாரு, இது இதை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுது அப்படின்னு கொடுத்துட்டேன். அடிச்சிருச்சு 30 செகண்டில் ஒரு கதை எழுதி கொடுத்துட்டு நான் கதையில் கூட மயங்களை, அது டைட்டில் வச்சிச்சு டெத் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு, யோசிக்கவே முடியாது க்ரியேட்டிவிட்டியில்.
சரி, இலக்கியத்திலே உச்சக்கட்ட வடிவம் வந்து கவிதை. கவிதையெல்லாம் யாருனாலையும் தொட முடியாது, கதை கூட அடிச்சு விட்டுடலாம். ஆர்ட் ஏதோ காம்பினேஷனில் எழுதிடும். இப்படி நான் என்னையவே சமாதானப்படுத்திக்கிட்டு கவிதை எழுத முடியுமான்னு கேட்டேன். யார் மாதிரின்னு கேட்குது. சரி, ஷேக்ஸ்பியர் மாதிரி. இங்கிலீஷ் கரு தானே வருது சாட்ஜிபிடி, அதனால் தமிழ் தெரியல, அந்தளவுக்கு தப்பிச்சோம். ஆனால் கூகுள் உருவாக்கியிருக்க கூகுள் பாடு ஏற்கனவே தமிழ் தெரியுன்றதுனால அது தமிழில் வந்துடும். ஒரு கவிதை கேட்டேன், ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுதணும், போட்டுட்டு கான்செப்ட் கொடுத்தனே. அதுவும் 30 வினாடி கடகடன்னு எழுதிடுச்சு. நான் அதில் ஒவ்வொரு வரியாக எடுத்து கூகுளில் தேடுறேன், இதே மாதிரி எவனா எழுதியிருக்கானா, பிடிச்சிருவான் அப்படின்னு. எழுதவில்லை எவனுமே. இதுதான் முதல் கவிதை. இப்போ தமிழில் ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதி சாட் ஜிபிடி உதவியோடு எழுதியதுன்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணிட்டார். அப்போ புக் எழுதுறதுக்கு ஆள் தேவைப்படாது, படம் வரைகிறதுக்கு ஆள் தேவைப்படாது, க்ரியேட்டிவிட்டி ஏரியா பூரா முடிஞ்சு இல்லையா. இந்த பக்கம் கோடிங் எழுதுறது, காப்பி பேஸ்ட்டு, வாய்ஸ் கமாண்டு ஏற்கனவே இருக்குல்ல, நீங்கள் சொன்னதெல்லாம் வாய்ஸு ரொம்ப வேகமாக டைப் பண்ணி தருது. ஒரு புக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த புத்தகத்தை டைப் பண்ண நேரம் இல்லை, இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே கூகுள் டிரைவில் போட்டிங்கன்னா அது டைப் பண்ணி திருப்பி கொடுத்துரும். இருக்குது ஏற்கனவே. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா என்ன ஆகும்னு பார்க்கும்போது, நம்ம பிஸி பிஸின்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம்ல, நமக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனை என்ன படிக்க வைக்கிறதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு செல்ஃபோன் வாங்கலான்னு சாட் ஜிபிடிகிட்ட கேட்டேன், சும்மா கேட்டு பார்ப்போமே என்ன சொல்லுது அப்படின்னு. போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ஒன்று வாங்க போகிறேன், ஏதாவது சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சாட் ஜிபிடிக்காரு வெளிநாட்டுக்காரரு இல்லை அமெரிக்கா, அது அது நீ இருக்கிற இடம் வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல, தமிழ்நாடு. இப்போ செல்ஃபோன் வாங்காத, இது நல்ல விஷயம் இல்லை, 1 வீக் வெயிட் பண்ண, நியூ பட்ஜெட்டில் வரி குறைய வாய்ப்புண்டு, அதுக்கப்புறம் வாங்குன்னு சொல்லுது. இல்லை ஆடிட்டர் கூட ஐடியா சொல்ல மாட்டேது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பிஸியாக இருக்கிற வேலையெல்லாம் இல்லை, இந்த காலத்தில் நம்ம மனதும் பற்றிய புரிதல் வரலைன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாத இடத்துக்கு போயிடும். அதுக்கு புரியாத இடம் எதுனா, தான் எப்படி இயங்குறோம்னு அதுக்கு புரியாது. சாட் ஜிபிடியோ கூகுள் பாடோ கூகுளோ அது எப்படி இயங்குறோம்னு அதுக்கு தெரியாது. யாருடைய யார் இதை கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. சரி கேட்டு வைப்போம்னு அதுகிட்டே கேட்டேன், கேட்கலாம்ல, ஓனர் யார், இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு. அது லிஸ்ட்டு கொடுத்துருச்சு, ஒவ்வொரு ஆள் எவ்வளோ பணம் போட்டிருக்கான் அதையும் சொல்லிடுச்சு. என்ன டேட்டா இருக்கோ அது அப்புறம் வெளியே சொல்லிடும்ல, நிறைய டேட்டா அது சொல்லிச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் இப்போ போகிறதில்ல அந்த பக்கம். சரி, ஏன்னா அது அப்டேட்டாக நம்ம வாழ்க்கை குறித்த எதிர்காலம் குறித்த பல கேள்விகள் வர ஆரம்பிக்குது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஒரு விவசாயத்தில் எதையாவது போட்டு எப்படியே சாப்பிட்டு ஓடிடலாம். உடம்புக்கு எது வந்தாலும் தானே குணமாகும்னு தெரியும். ஆனால் பொருள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலையும் கனவுல இருக்கிறவங்க பூரா அடிச்சுன்னு இருக்கும். அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன வேணும்னா, சாட் ஜிபிடிக்கு எதிரான சாஃப்ட்வேர் இல்லை, அதை எதிர்கொள்கிற அதை புரிந்து கொள்கிற ஒரு மனம் வேணும். அதனால் வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு, புற உலகத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு மனம் வேணும் இல்லையா. இவ்வளவு நாள் நம்ம அகத்தை பற்றி யோசிச்சதில் இதை புறம் கோட்டை விட்டுட்டோம். உலகம் முழுக்க கண்டுபிடிச்சி தள்ளியிருக்காங்களே, இப்போ நம்மளை சுற்றி இருக்க பொருள்களில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சதுன்னு பாருங்கள், இந்தியாவில் அல்லது ஆசியாவில். ஆசியா முழுக்க மனசில் வேலை இருக்குது, மனசில் வேலை இருக்குதுன்னு கிளம்பணுவீங்க. சீனா, ஆசியா, தெற்காசியா முழுக்க மனசுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அதோட தொடர்ச்சியாக நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்துச்சான்னு பார்த்தா, இந்த காலத்தில் நமக்கு அதுவும் இல்லை. அவங்கள்ட்டையாவது ஒரு அமைதி இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு, நம்மள்ட்ட அதுவும் இல்லை. அவன் யூரோப்பியன்ஸ் வந்து வெளியில் தான் தேடினான் எப்பயுமே, உள்ளே தேடவே இல்லை. ஆனால் வெளியே அவன் தேடினதனுடைய விளைவு, சுற்றி சுற்றி இப்போ போன ஞான முகாம் வந்திருக்கும் போது இது ஹாட்டாக இருந்துச்சு, இந்த இடத்துல உட்கார முடியாது இந்த மாதத்தில், இப்போ ஏசி போட்டாச்சு, அதை விடுங்க நேச்சுரல் ஏசி, மழை வந்துருச்சு. ஆனால் இந்த ஏசி இங்கே போட்டு உட்கார்ற ஒரு சூழல் உருவாயிருக்குல்ல, மைக் இவ்வளோ பெருசுக்கு வச்சுட்ருப்போம், இந்த ரோட் மைக் மாட்டினோடனே, இது ஆக்சுவலாக நல்ல ஐடியா. இது வந்து ஒரு இந்த ரிசீவர், மைக்குக்கான ரிசீவரே கிடையாது இது, இது யாருக்கோ ஒரு யோசனை வந்து இது இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு, நான் இங்கே தான் பார்க்குறேன். இதை மைக்காக பயன்படுத்துறது, இது வந்து ரெக்கார்டிங் மைக்கு, ஒன்லி கேமராவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதை எடுத்து இந்த ரிசீவர் எடுத்து ஆம்பில் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர் வழியாக வெளியே வர்றதே ஒரு புது உத்தி தான், கம்பெனிக்கு சொல்லலாம் நம்ம. இது இல்லை, எங்கேயுமே இல்லை. இது யாருக்கு தோணும் அப்படின்னா, நீங்கள் உள்ள வேலை இல்லாதவங்களுக்கு தான் தோணும், இல்லை மனசுக்குள்ளே வேலை இல்லாமல் அதை பார்த்தோன்னே ஆ இப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெளி வேலை தானே நம்ம, இதை பார்த்தோன்னே இந்த ஹாலை எப்படி யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் எப்படி அக்காமடேட் பண்ண முடியும், எவ்வளோ பேர் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும், இப்படி தோணணும் இல்லையா. இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா கட்டில் 2-3 இருந்துச்சுன்னா, ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா,
ஏன்னா ஐயா தான் அப்படி செய்ய சொன்னார். ஏன்னா கட்லாக போட்டு வச்சோம்னா இடம் வந்து கன்ஜெஷன் ஆயிரும், ஒரு இன்ச் குறைவாக இருந்துச்சுன்னா இதை அதுக்கு கீழே தள்ளிடலாம், அதை அதுக்கு கீழே தள்ளிடலாம். இல்லை எல்லோரும் படுக்கிற கட்டிலும் இருக்கும், ஒரு சின்ன ஸ்பேஸில் இடம் மிச்சமாயிரும். இல்லை இங்கே நிறைய விஷயத்தை கவனிச்சிங்கன்னா அந்த நுட்பத்தை பார்க்க முடியும். இந்த மொத்த பில்டிங்லேயும் வசதிகள், மழைநீர் சேகரிப்பு, இப்படி இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா விஷயத்துலையும் இது கட்டும்போதுலேருந்து நான் ஒன்றா கவனிச்சிட்ருக்கிறதுனால அப்பப்போ தெரியுறதை கேட்டுக்கிறேன், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு வேலை நடந்துட்டுருக்குல்ல அந்த வந்த பக்கம், இந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரு செயற்கை அருவி, சின்ன பசங்கள்லாம் நிறையா வந்து போகிறாங்க. அதை தாண்டி நம்மளாம் சின்ன பசங்களுடைய மனநிலை இருந்தாலும் பெரிய ஆளுங்க மாதிரியே நடிச்சிட்ருக்கோம் இல்லையா. வெளியே போய் இப்படிலாம் செய்ய முடியாதுல்ல, இப்போ இங்கே வந்துட்டோம், யாரும் வர முடியாது உள்ளே. இப்போ ஒரு அருவி இங்கேயே விழுதுன்னா என்ன செய்வோம், உடனே குளிக்க போயிடுவோம்ல, அது ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு 3 மாதத்தில் தயாராகிடும். அதனால் அடுத்த ஞான முகாமில் நீங்கள் ஏற்கனவே 3 மாதம் கழித்து போட்டால் ஒரு ரிவிஷனுக்காகவோ குளிக்கிறதுக்காகவோ வரலாம். ஏன்னா ஒரிஜினல் அருவியெல்லாம் வந்து கூட்டம் போகிற நிலைமையில் இல்லை, திடீர்னு தண்ணி இருக்காது. இங்கே என்னென்னா முக்கியமான விஷயம், செயற்கை அருவின்னு சொன்னாலும் தண்ணி வந்து மழை நீர். இங்கே மழை நீர் பெரிய தொட்டி இருக்குது, 10,000 லிட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறோம், 1 லட்சமா 1 லட்சம் லிட்டர் தொட்டி, அதில் இருக்க தண்ணியை தான் அங்கே அருவியில் கொட்டப்போகுது. அந்த ஐடியா இருக்குல்ல, இது பகவத்தையாவாக இருக்கலாம். போன தடவை நான் வரும்போது தொட்டிக்கு மேலே ஒரு ஷவர் வச்சு சின்ன பிள்ளைய குளிக்கிற மாதிரி ஏதோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதுதான் இப்போ கன்வெர்ட் ஆகி அருவியாக மாறியிருக்கு. இப்படி நம்ம பார்க்குறவங்க மனுஷங்க, இவங்களுக்கு என்ன செய்வோம், இந்த இடத்த என்ன செய்வோம்னு யோசிக்கிறதுக்கு எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்னா, அதுதான் அடிப்படையான விஷயம். அகத்தில் ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா நம்ம அழகாக்க வேண்டியது புறத்த தானே. எவ்வளோ கடமைகள் இருக்குது, நாட்டு வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது இல்லை, மருத்துவம் இருக்குது, சோசியல் ஆக்டிவிட்டி இருக்குது, எழுதி வச்ச முன்னோர்களை வாசிக்க வேண்டியது இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் யாரும் இப்போ கேட்கலனாலும் எழுதியாவது வச்சு விட்டுலாம், ஏதோ ஒன்று செய்யலாம்ல. ஆனால் அவ்வளவும் இல்லாமல் சும்மா உட்காந்து கண்ண மூடி தீவிரமாக கேள்வி தனக்குள்ளே கேட்டுக்கிட்டு, நான் யார், நான் யார், நான் யாருன்னு கேட்டு கடைசி வரைக்கும் அது எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. மிகச்சிலருக்கு புரிதல் கிடச்சிருக்கலாம், நம்ம அந்த மனநிலையில் இப்போ இல்லை. அந்த மிகச்சிலருக்கு புரிதல் கிடச்சிருக்கு, அது முற்றிலும் தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த காலத்துக்கு அது பொருந்தாதுங்கிறது தான். அந்த கேள்வியிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. ரமண மகரிஷியினுடைய கதையை பகவத்தையா சொல்வார், முழுக்க கேட்டிங்கன்னா அவர் நான் யாருங்கிற கேள்வியவே எப்படி திருப்பி போட்டாருங்கிறதே புரியும். மொத்தமாக அவர் எழுதின நூல்கள், அவரை பற்றிய நூல்களை படித்தாலே ஓகே அப்படின்னு வச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். அப்படி தான் இருக்கும் எந்த ஞானியாக இருந்தாலும், அவங்கள முழுசாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு விடை கிடைக்குது, அதை எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே தான் வர வேண்டியிருக்கும், திரும்பி உள்ளே போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. சரியா, அப்போ முதல் காரணம் மனம் பற்றி நம்ம ஏன் அறியணும் அப்படின்னா, முதல் காரணம் அது எங்கேருந்து கிளம்பணும்னா கூகுள் வழியாக கிளம்பி வந்துட்டோம். கீழே விழுந்த 2 பேர் அப்படியே போட்டுட்டு இல்லையா, கீழே விழுந்துட்டாங்க 2 பேர், 2 பேருக்கு ரத்தம் வருது. ஒருத்தர் கூகுள் பார்க்குற பழக்கம் இருக்கிறவர் சரியா, அவருக்கு வந்து நோய் பற்றி நிறைய நாலேஜ், டாக்டருக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நாலேஜ். அவங்க என்னென்ன நோய், எந்த பக்கம் போய் எந்த பக்கம் நரம்பு வலிக்குது, எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ இருக்க பேஷண்ட்டு பேஷண்ட்டாக இருக்கிறது காரணமே அதுதான் சரியா, அதுதான் முக்கியமான காரணம். இப்போ இவருக்கு தெரியுது ரத்தம் வெளியே வந்தானே, இவருக்கு தோணுது இப்படியே ரத்தம் நிற்காமல் போச்சுன்னா என்ன, அப்படி யோசிக்கிறாரு. அந்த நோய் பேர் ஹீமோஃபீலியா, அது வந்து விக்டோரியா மகாராணி ஃபேமிலியில் இன்னும் இருக்குது, 6வது ஜென்ரேஷனாக இன்னும் இருக்குது. யாராவது ஒரு குழந்தைக்கு அந்த நோய் இருக்கும், அவங்க க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, சாக்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஏன்னா நாகரிகத்துக்கு இல்லை, குண்டூசிலேருந்து தன்னை பாதுகாக்கிறக்கு, குண்டூசி குத்துனா செத்து போயிடுவாங்க. நம்ம அவங்க நாகரிகம் நினச்சி நம்ம போட்டுட்ருக்கோம், விக்டோரியா மகாராணி போட்டதை பார்த்து பிரிட்டிஷ் பீப்புள் பூரா போட்டுக்கிட்டாங்க, அவங்க குளிருக்கு போட்டுக்கிட்டாங்க, நம்ம இவ்வளோ ஹாட்டில் சாக்ஸ் போட்டு இல்லை, அது அவங்க குண்டூசி பாதுகாப்புக்காக, குண்டூசியை வச்சு ஒரு ஒரு குத்து குத்துனீங்கன்னா போதும், புல்லட்லாம் தேவையில்லை, ட்ராப் ட்ராப்பாக ரத்தம் வெளியே வரும், உறையவே உறையாது, இறந்து போயிடுவாங்க. எவ்வளோ ரத்தம் ஏற்றினாலும் இது உறையாது, ஏற்ற வெளியே போய்கிட்டு இருக்கும். ஹீமோஃபீலியா இதை பற்றி படிச்சிருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரத்தம் வரும்போது என்னென்ன தோணும், இந்த மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படி தான் தோணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நோயை பற்றி படிச்சிருந்தா நோய் தான் தோணிக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி திரும்பி. அப்போ இந்த நபருக்கு தோணுது ரத்தம் இப்படியே போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு, அப்படியே அவர் கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் ஞாபகம் வருது, ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர் மரணம், அதிக ரத்த இழப்பு, படிச்சு வச்சிருக்கோம்ல எல்லாம் ஞாபகம் வரும். அப்பதான் நல்லது ஒன்று கூட வராது, எப்பயுமே மேலே நிற்கிறது வந்து அடர்த்தியானது தான் நிற்கும் மனசில், கீழே போனீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா தான் நல்லதை எடுத்துட்டு வர முடியும், தானாக வர்றதெல்லாம் அடர்த்தியானது கெட்ட செய்தியாக இருக்கும். இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவர் மனநிலை என்ன ஆகும், பயங்கர ஆசோலேஷன்,
எப்படி வேலைக்கு போக போகிறோம், உயிரோடு இருப்போமா இல்லையா, அவள் வந்திருக்க பிரச்சனை சின்னது தான், ஆனால் மனசு ரொம்ப பெருசு, நிறையா படித்து வச்சுருக்கல. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுது. அப்புறம் இவர் ட்ரீட்மெண்ட் போகிறாரு, ஒரு மாதம் ஆயிடுது அது குணமாகிறதுக்கு. ஏன் ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா, நான் அந்த ஃபார்முலாவை பின்னாடி சொல்கிறேன், அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது. இவருக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு, கூடவே விழுந்தார்ல, அவருக்கு கூகுள்லாம் தெரியாது, ரத்தத்தை பார்க்குறாரு, அப்படி தொடச்சி விட்றாரு. அவர் நினச்சிக்கிறாரு, சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்து ரத்த காயப்பட்டு அப்பா அம்மாட்ட போய் சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நம்ம விழுந்தப்ப வச்சுக்கிற சொல்லுவாங்க. அதை விட முக்கியம், சைக்கிள் ஓட்ட பழகணும்னா நாலு தடவை விழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம், என்ன செய்யணுங்கிறத விட எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லித்தருவாங்க. ஆனால் அப்படி வளர்க்கப்பட்ட நம்ம தான் குழந்தைய கீழே விழுகாமல் ரெண்டு பக்கமும் சேஃப்கார்டு போட்ட சைக்கிள்லேயே பழக்கி விடுறோம். இதில் எப்படி சைக்கிள் பழக முடியும், அதை விட சைக்கிள் பழகும் போது எப்படி கீழே விழுக முடியும், கீழே விழுகணும், விழுகலைன்னா அந்த அனுபவம் வந்து கிடைக்காது இல்லை. நம்ம விழுந்து எழுந்திரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கீழே விழுந்த நபர் ரத்தத்தை பார்க்குறாரு. இவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம வடிவேலை பயன்படுத்திக்கலாம், சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது இல்லை, அடிபட்டால் ரத்தம் வரத்தனை செய்யும், ரத்தம் வந்தால் உறைஞ்சிரும்ல, நமக்கு தெரியும் சாதாரணமாக ரத்தம் வந்தால் உறைஞ்சிரும், அப்போ அதனால் கேர் பண்ணல. அவர் மனசை பொறுத்த வரைக்கும் அந்த காயத்தை பற்றியோ கீழே விழுந்ததை பற்றியோ எந்த ஆசோலேஷனும் இல்லை, அவர் வாட்டுக்கு தொடச்சிக்கிட்டு கிளம்பிட்டார். இவருக்கு ரெண்டு நாளில் சரியாயிருது. இது ரெண்டையும் கவனிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு மாதம் ஆகுது சிகிச்சை எடுத்து, இன்னொருத்தருக்கு சிகிச்சை எடுக்காமல் ரெண்டு நாளில் சரியாகுது. இதுக்கு காரணம் காயமா அல்லது அவருடைய மனநிலையா? மனநிலை தான். உங்களுக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னா, ஒன்று உங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சுருக்கணும், அல்லது அந்த உடம்பை பற்றி யாருக்கு தெரியும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். இது ரெண்டையும் விட்டுட்டு ரெண்டுக்கும் இடையில நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா நோய் நம்ம கூட தான் இருக்கும். அது இந்த காலத்தோட மிக முக்கியமான பிரச்சனை அதுதான். தனக்கு எல்லாமே தெரியணுங்கிற முயற்சி இருக்குல்ல, இப்போ எனக்கு அக்குப்பஞ்சர் தான் தெரியும், சித்த மருத்துவத்தில் எது கேட்டிங்கனாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன், அதுதானே கரெக்டு இல்லை, அதையும் நானே தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு நிபுணர் இருப்பார், அவள் அங்கே போயிருங்க, சித்த மருத்துவம் பற்றி தெரியணும்னா அங்கே போங்கன்னு சொல்கிறது தான் சரியான முறையை தவிர, எனக்கே எல்லாம் தெரியுங்கிறது ரொம்ப மோசமானது. ஆனால் இன்றைக்கி எல்லா பேஷண்ட்ஸ்டையும் இருக்க மிக முக்கியமான பிரச்சனை, அவங்கவுங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம், இந்த டாக்டரையும் யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த டாக்டரையும் யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லா மருந்தையும் கலந்து அடிப்போம். அதெல்லாம் விட முக்கியமான பிரச்சனை, மனசு வந்து எதுலேயும் திருப்தி அடையலை, ட்ரீட்மெண்ட்டில் ஆசோலேஷனை நிறுத்தவே இல்லை அது, சரியா? இதுக்கு உள்ளே இருக்க ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா, நம்ம மனசில் ஒரு ஆற்றல் இருக்குது, உடம்புலன்னு வச்சுக்கோங்க, உடம்புல ஒரு ஆற்றல் இருக்குது, அதை நம்ம எதிர்ப்பு சக்தி அப்படின்னு கேவலமாக சொல்லுவோம். ஏன்னா எதிர்ப்பு சக்திங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்களேன், சண்டை போடுறது இல்லையா, ஆக்சுவலாக அது எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வேலை மட்டும் செய்கிறது இல்லை, பல வேலைகள் செய்து, அதுக்கு பேர் வந்து பராமரிப்பு சக்தி, மெயின்டெனன்ஸ் எனர்ஜி. மரபு வழி மருத்துவங்கள் அப்படி தான் சொல்லுது, மெயின்டெனன்ஸ் எனர்ஜி. இந்த மெயின்டெனன்ஸ் எனர்ஜி என்ன பண்ணும்னா, உடம்பை பராமரிக்கும், மனசையும் பராமரிக்கும், ரெண்டையுமே பராமரிக்கும். இப்போ கீழே விழுந்துட்டீங்க, காயம் ஆயிடுச்சு, இப்போ 100% வச்சுருக்கு மெயின்டெனன்ஸ் எனர்ஜி, இது என்ன பண்ணும், அப்படியே உடம்புக்கு போய் அதை க்யூர் பண்ண ட்ரை பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் மனசுலையும் ஆசோலேஷன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உடல் சமநிலை இழந்துருச்சு, அதே நேரம் மனசும் சமநிலை இழந்துருச்சு. இது இழக்கிறதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை, ஆனால் தானாக சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிது இல்லை ஆசோலேஷன். இப்போ என்ன பண்ணும் இந்த பராமரிப்பு சக்தி, எங்கே அதிக பாதிப்பு இருக்குன்னு பார்க்கும். நமக்கு சாதாரணமாகவே இருக்கும், உடம்புல சின்ன புண்ணு வந்தால் மனசில் பெரிய காயம் இருக்கும். அப்போ இந்த பராமரிப்பு சக்திங்கிற மெயின்டெனன்ஸ் எனர்ஜி நேரடியாக மனசை போய் குணப்படுத்துறதுக்கு போயிடும், உடம்புல இருக்க புண்ணு ஸ்லோவாக ஆறும், மிஞ்சினதை வச்சு தான் இதை ஆற்ற முடியும். இப்போ மனசில் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது காயம் சாதாரணமானது தான், இது ஒரு பிரச்சனை இல்லை சரியாகுமே, அல்லது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம்ல அப்படின்னு விட்டுட்டோம்னா, அந்த மொத்த மெயின்டெனன்ஸ் எனர்ஜியும் உடலில் வேலை செய்யும், மிக விரைவாக குணமாகும். இதில் மருத்துவருடைய பங்கு எதுவுமே இல்லை, நம்முடைய மனது அது ரொம்ப முக்கியம். உடம்புடைய நேச்சர் வந்து குணமாக்குவது, ஆனால் அந்த வேகத்தை தீர்மானிக்கிறதும் தடுக்கிறதும் யார் அப்படின்னா நம்ம மனசு. அப்போ அதில் அடிப்படையாக சொல்ல வேண்டிய குறிப்பு, நோயாளிகள் நோய் பற்றி தெரிஞ்சுக்கிறவே கூடாது, எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ மோசமான மனநிலை வரும். டாக்டர்ஸ்க்கு தான் நோய் பற்றி தெரியணும், அவங்க வேணால் படிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. எம்பிபிஎஸ்ல 4வது ஆண்டு படிக்கும்போது முழுக்க முழுக்க பெத்தாலஜி அப்படின்னு ஒரு பாடம் வரும், நோய் குறியீட்டு அல்லது கம்ப்ளீட்டாக நோய்கள் பற்றியாக படிக்கணும். அப்படி படிக்கும்போது என்ன நடக்கும்னா, எம்பிபிஎஸ் படிக்கிற 3 வருஷம் படித்து முடித்த 4வது வருஷம் படிக்கிறவங்களுக்கு அவன் படிக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் தனக்கு இருக்குதுன்னு தோண ஆரம்பிக்கும். 4வது வருஷம்
ஃபோர்த் இயர் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் அப்பாயின் பண்ணி எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் இருப்பாங்க. நாலாவது வருஷம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்டு கிராஸ் செக் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, உங்களுக்கு அந்த நோய் இல்லை, படித்ததுனால தோணுது அப்படின்னு தெளிவுபடுத்தி அனுப்பணும். தெளிவாகிறவங்க கொஞ்சம் பேர் தான், தெளிவாகாமல் நோயாளி ஆகிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. இது எப்போனா இப்போ ஆரம்பிச்சதில்லை, எம்பிபிஎஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. அப்போ ஒரு டாக்டரு, ஒரு மருத்துவ மாணவன் மூணு வருஷம் உடம்பை பற்றி படிச்சுட்டு நாலாவது வருஷம் நோய் பற்றி படிக்கும்போதே அந்த நோய் தனக்கு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா நம்ம சும்மாவே பேஷண்ட்டு இல்லையா? ஆசோலேஷன், உடம்பை பற்றியும் தெரியல, நோயை பற்றியும் தெரியல, மனசை பற்றியும் தெரியல. இப்போ நம்ம நோயை பற்றி படித்தா என்னவோ, அதுவும் வாட்ஸ்அப்பில் படித்தா என்னவோ, கூகுளில் படித்தா என்னவோ, யூடியூப்பில் படித்தா என்னவோ, இஷ்டத்துக்கு சொல்லி வச்சுருவாங்க விதவிதமாக. நல்ல தகவல்களை யூடியூப் எவ்வளோ சொல்லுதோ அதை விட 10,000 மடங்கு மோசமான தகவல்களை, தவறான தகவல்களை சொல்லுது. அதை சரிபார்க்குறக்கே 100 புக்கு படிக்க வேண்டியிருக்கும். இது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 100 புக்கு படிக்கணும். நான் அதனாலேயே யூடியூப்பில் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்பில் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன், நேராக புத்தகங்களுக்கு போயிடுவேன். புத்தகங்களை தேடுறதுக்கு கூகுள் பயன்படும். இந்த இந்த கண்டென்ட்டில் யாராவது புத்தகம் எழுதியிருக்காங்களா, ஏதாவது ரிசர்ச் நடந்திருக்கான்னு தேடுறதுக்கு கூகுள் வந்து பயன்படும். ஆனால் பதில் அது சொல்லக்கூடாது, அந்த ஆய்வாளர் தான் சொல்லணும் இல்லையா? அப்போ நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிக மோசமான விஷயம். அப்போ நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கிறது? ஆரோக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையை வந்து எப்படி வச்சுக்கலாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம், லைஃப் ஸ்டைல், இயற்கை வாழ்வியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி இருந்தால் நோய் வராதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு நோய்கள் பற்றியாக படிச்சுட்டு இருந்தோம்னா நல்ல நாலேஜாகவும் ஒரு சிறந்த நோயாளியாகவும் மாற முடியும். இதை தான் வந்து மருத்துவத்தில் அறிவு தான் மிகப்பெரிய நோயின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜியில் சைக்கோசொமாட்டிக் டிசார்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது, சைக்கோசொமாட்டிக் டிசார்டர். உலகத்தில் உள்ள இன்னைக்கு உள்ள நோய்களுக்கு 99% காரணம் சைக்கோசொமாட்டிக் டிசார்டர். அப்படின்னா என்ன? ஆசோலேஷன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா அறிவியல் தான் அதுவும், சைக்காலஜி வந்து தெளிவாக சொல்லுது, சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற இந்த நோய் தான் எல்லா நோய்களையும் பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. தமிழில் நோயின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிணின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? நோய், பிணி. நோய்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் சாப்பாட்டில், வாழ்க்கை முறையில் ஒரு நோய் வந்துடுது உடம்புல, அப்படின்னா அது நோய், ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போயிடும், அல்லது அதுக்குரிய முறைகளை பின்பற்றினா போயிடும். அடுத்த நேரம் உணவை சரி பார்த்து லைஃப்பை ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா போயிடும், அது தானே சரியாகக்கூடியதுக்கு பேர் நோய். பிணினா அந்த உடம்புல ஏற்பட்ட நோயை மனசுக்குள்ளே கொண்டு போய் பிணைச்சிடுறாங்கள, அதுக்கு பேர் பிணி. அது போகாது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும். அப்போ இப்போ இந்த கால மனிதர்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நோயை பிணியாக்கிக்கிட்டே இருக்கோம். நோயை பிணியாக்கணும்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் டெம்பரரியாக தான் சரியாகும், திரும்பி திரும்பி வரும். ஏன்னா அது உற்பத்தி ஆகிற இடம் மனம், சைக்கோசொமாட்டிக் டிசார்டர். அதனால் நீங்கள் சொர்க்கம் கிடைக்கும், அடுத்த பிறவி இல்லாமல் போகும், இல்லை ஆன்மீக உயர்ச்சி பெறுறோம், இதெல்லாம் வேண்டியதில்லை. நோயாளி ஆகாமல் இருக்கணும்னாலே, இல்லை வந்த நோய் போகணும்னாலே மனம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. அது வேறு எந்த ஆஸ்பெக்டில் போனீங்கனாலும் மிகப்பெரிய குழப்பம் வரும். பகவத்தையா முன்வைக்கிற இந்த புரிதல்ங்கிற விஷயத்தை புரிஞ்சிருச்சுன்னா, இந்த மன இயக்கம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நோய்கள் பற்றியே நீங்கள் படித்து வச்சது எல்லாத்தையும் ஏற்கனவே படித்து வச்சதை அழிக்க முடியாது இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட சேர்ந்து புரியும். ரொம்ப சுலபந்தான் அது, அதுதான் தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படி ஐயா சொன்னாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நான் இன்னொரு வியூவிலேருந்து நாளைக்கு நம்ம ஒரு செஷனில் பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் அப்போ மனம் பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அது இதுதான். ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று சொல்லலாம். இது வந்து நம்மாழ்வாரையா சொன்னது, அவருடைய கடைசி கூட்டத்தில் சொன்னது. அதனால் வந்து அதற்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை. நான் பொதுவாக ஒரு ரிசர்ச்சையோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அதுக்கு பின்னணியிலிருந்து ஆய்வுகள் ஆதாரங்களை சேர்த்து சொல்லுவேன், ஏன்னா நம்பகத்தன்மைக்காக. இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா நம்மாழ்வாரையா அவருடைய உடல்நிலை சரியில்லை, நான் அந்த கூட்டத்தில் பேசி ஆகணும்னாரு. அவரை சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு போய் எல்லார் முகத்தையும் பார்க்கணுன்ட்டார். அப்போ என்ன பண்ணோம்னா டேபிள் போட்டு அதுக்கு மேலே சேரை போட்டு உட்கார வச்சுருந்தோம். அங்கேருந்து பார்த்து பேசி ஒரு 50 பேர்கிட்ட சென்னையில் நடந்த கூட்டம், அதில் இந்த ரிசர்ச்சை பற்றி சொல்லிவிட்டு அவர் என்னை திரும்பி பார்த்து இந்த தகவலை வந்து நீங்கள் பரவலாக்கணும் அப்படின்னு சேர்ந்து சொன்னார். நான் அதனால் மனம் பற்றி பேசுகிற எல்லா மேடைகள்லையும் நம்மாழ்வார் ஐயா பேரோடு இணைச்சி இந்த தகவலை சொல்லிகிட்டே இருக்கேன். நான் எழுதின மனம் பற்றி எழுதின ஒரே ஒரு புத்தகம், அதில் அதை குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் மனம் பற்றி எழுதுறதில்ல, ஏன்னா ஏற்கனவே மனம் பற்றி படிக்காதீங்கன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் நம்ம எழுதிட்டு அதை படிக்கன்னு சொன்னால் சரி வராதுல்ல. அதனால் மனம் பற்றி எழுதுறதோ படிக்கிறதோ இன்னும் குழப்பிவிட வேணாம் இருக்கிறது. நாங்கள் சரவணன் சார் வந்து ஒரு அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருப்பாரு இல்லையா,
அப்படி விட்டுட்டிங்கன்னா அதே தெளிஞ்சிடும். அது ஆளாளுக்கு புக் எழுதி குழப்பணும்னா கலங்கிக்கிட்டே இருக்கும், நிறையா படிக்க படிக்க இன்னும் கலங்கிக்கிட்டே இருக்கும். மனம் பற்றி நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ படிக்கிறதுக்கு இருக்குது, அதை விட்டுட்டு மனம் பற்றி திரும்பி 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 பயிற்சி எடுக்கிறதும் திரும்பி திரும்பி படிக்கிறதும் போதனைகளை கேட்குறதும் தேவையில்லை. ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, இது வந்து சரியான ஸ்டாப். இது பகவத் பவன் வந்து மிகச்சரியான ஒரு ஸ்டாப்பு. இங்கே நீங்கள் நிறுத்திக்கிற முடியும் விரும்புகிறவங்க. மிகச்சுலபமாக இன்றைக்கி பேசுனதுலேருந்தே அல்லது இன்னும் இன்னும் கொஞ்சம் அதே விஷயத்தை வேறு வேறு வியூவிலேருந்து ஐயா சொல்லும்போது நமக்கு அது பளிச்சுன்னு புரிஞ்சிடும். சரியா, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம். ஒரு ஸ்பைனல் கார்ட் சர்ஜரியை ஒரு டாக்டர் செய்கிறார், சர்ஜன், முதுகெலும்பில் செய்கிற ஒரு சர்ஜரி. முதுகெலும்பு சர்ஜரி பற்றி இப்போ வரையும் தெரியும் உங்களுக்கு, பெரும்பாலும் ஃபெயிலியர் தான். அப்படி ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவருடைய கால்கள், அந்த பேஷண்ட்டுடைய கால்கள் வந்து செயலிழந்து போகுது. இந்த டாக்டர் வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறார். நல்லா இருந்தவ இப்படியே விட்டுருந்தா கூட ஏதோ வழியோடு இருந்திருப்பார். ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணுறோன்னு ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, என்ன தவறுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஒன்றும் செய்ய முடியல. அந்த பேஷண்ட்டை விட்டுட்டு அவர் வந்து இந்த ரிசர்ச்சை வந்து தொடர்றாரு. அப்போ ஒரு நாயை பிடிச்சி அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து முதுகெலும்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வர்ற நரம்புகளில் எந்த நரம்பு வந்து இந்த கால்களை செயலிழக்க வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அடுத்த சர்ஜரியில் இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறக்கா அந்த ரிசர்ச்சை தொடர்றாரு. அந்த நரம்பை கண்டுபிடிச்சிடுறாரு, கட் பண்ணுறாரு. அந்த நாய்க்கும் பின்னங்கால்கள் ரெண்டும் செயலிழந்து போகுது. இப்போ வந்து நாய் செயலிழந்து போனாலும் இவர் ரிசர்ச் வந்து சக்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டாரு முதல்ல. இனி எப்படி அதை தவிர்க்கலாம்னு யோசித்தா போதும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நாயினாலும் அதை அப்படியே விட்டுட்டு போகல, ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நரம்பை ஒட்ட வைக்க முடியாது. அது ஒரு அடிப்படையான தகவல். மருத்துவத்தில் நரம்பை இணைக்கிற கம்மெல்லாம் கண்டுபிடிக்கல, ஸ்டிச்சிங்லாம் பண்ண முடியாது. நரம்பு கட்டான கட்டானது தான், சரியா? இது இன்றைக்கி இருக்க சயின்ஸு. இப்போ இந்த நாயை வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணி தோலெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளால் பாதிப்புக்குள்ளாயிருச்சு, இயல்பாக அது உணவு தேட முடியாது இனிமேல், அதனால் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு காப்பகத்தில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பணம் கட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு இதை பராமரிச்சுக்கோங்க, நான் தேவையானப்போ பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு ஒரு நம்பர்லாம் போட்டு தருவாங்க. அந்த காலத்து ஆதார் அது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு, இந்த ரிசர்ச்சை கன்டினியூ பண்ணுறாரு, விதவிதமாக தொடர்ந்து போயிட்டுருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கா, இதெல்லாம் தொடர்ந்து கண்ணு பார்க்குறாரு. திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து நினைவுக்கு வருது, அந்த நாய் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த காப்பகத்துக்கு போகிறாரு. போய் இவர் கேட்குறாரு, அங்கே இருக்க அந்த வார்டன் வந்து ஆள் புதுசாக இருக்கார், என்ன புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகேன்னு சொல்லி பின்னங்கால் இயங்காமல் ஒரு நாய் இருக்கும் இங்கே, அந்த நாயை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க பார்க்கணும் அப்படின்றாரு. பின்னங்கால் இயங்காமல் இந்த இங்கே எந்த நாயும் கிடையாது, நான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் அது, நான் சேரும்போதுலேருந்து அப்படி நாய் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவர் உடனே இறந்து போயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா பின்னங்கால் இயங்காமல் ரொம்ப நாள் வாழ முடியாது மனுஷனால் கூட, 2 காலம் இயங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக டயபெட்டிக், அதில் காலை எடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் வந்து, காலை எடுத்துட்டாங்கன்னா அந்த சக்கரை நாற்காலியில் உட்கார்ற அந்த மனுஷன் இருக்கார்ல, அவருடைய மனநிலை வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பித்து மிக குறைவான நாட்களில் இறந்து போயிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா மிக அரிதான ஆட்கள் தான் தாங்கும் திறனோடு அதை விட்டு வெளியே வருவாங்க. கால் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். கண் இல்லாமல் கூட மனுஷன் வாழ முடியும். கால் இல்லை, தன்னால் மூவ் ஆக முடியாது, நடக்கிறதுக்கே இன்னொரு ஆளுடைய துணை தேவை அப்படின்னு தோணிருச்சுன்னா அவருடைய மனம் வந்து ஒரு விதமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் நாயும் அப்படி இறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனாலும் அந்த ஐடி நம்பரை காட்டி இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறாரு. ரிஜிஸ்டர் எடுத்து தேடுறாங்க, அந்த நம்பர் அதில் இருக்குது. நாய் உயிரோடு தான் சார் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பின்னங்கால் வேலை செய்யலையே, இல்லை அப்படி நாய் எதுவும் இல்லை. அப்போ அந்த நம்பர் உள்ள நாயை கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அதே நாய் தான் ஆனால் கால் வேலை செய்யுது. இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி அந்த நாயை வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணுறாரு. சர்ஜரி பண்ணி உள்ளே என்ன நடந்திருக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்குறாரு. அந்த நரம்பு இப்போ இணைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சயின்ஸ் இணையாதுன்னு சொன்னால் அந்த நரம்பு இணைஞ்சிருக்கு, அதனால தான் பின்னங்கால் வந்து வேலை செய்யுது. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நரம்பு வந்து தானாக இணைஞ்சிருது, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தோணுது. மறுபடியும் இதை ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் காப்பகத்தில் விட்டுட்டு இவர் அந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறார். 6 மாதத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணி கால் இயங்காமல் போனால் அந்த பேஷண்ட் இருக்கார்ல, அவரை போய் பார்ப்போம், அவருக்கும் இணைஞ்சிருக்கும். நாய்க்கே இணைஞ்சிருக்குன்னா மனுஷனுக்கு இணையும்ல. போய் பார்க்குறாரு, அவர் சக்கரை நகரில் உட்காந்துருக்காரு. இது வந்து தானாக சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான், நிறைய அனிமல்ஸுக்கு சரியாக இருக்குன்னு போய் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இல்லை, என் லைஃப் போச்சு, கால் வேலை செய்யலை, நான் வேலைக்கு போக முடியல, என் ஃபியூச்சர் என்னாகும், இதை பற்றி யோசிச்சா முடிஞ்சிருச்சு அப்படியே. இவர் லைஃப் முழுக்கவே வந்து எதிர்காலம் பற்றிய அச்சம் மட்டும்தான் மனசில் இருக்குது.
அப்போ இந்த டாக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன சிக்கல், நாய்க்கு நடந்தது மனுஷனுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு தீவிரமாக யோசித்து அவர் ஒரு ஆன்சர் சொல்கிறார், மனம்தான் இந்த மனுஷனுடைய சாபம். மனசு வந்து சைக்கோசோமாட்டிக் டிசார்டர், ஆசிலேஷன்லையும் பயத்துலையும் அச்சத்துலையும் உடம்பினுடைய இயல்பை கெடுத்துருச்சு, இல்லைனா அது தானே இணைஞ்சிருக்கும். இந்நேரம் நாய்க்கு வந்து அப்படிலாம் இல்லை இல்லையா, அது வாட்டுக்கு இருக்கும், அது நாளைக்கு என்ன செய்வாங்கலாம் யோசிக்காது. ஒரு சின்ன அறிவு தானே இருக்குது, பெரிய மனம் கிடையாது. நமக்கு தான் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுற சுதந்திர மனம் இருக்குது, அதை வச்சு சுதந்திரத்தை வச்சு கவலைப்படுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, பயப்படுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதான் இதை இதை நம்மாழ்வாரையா சொல்லும்போது மனம் வந்து ஒரு வரம், அதே மனம் வந்து சாபம் அப்படின்னு சொல்லுவார். எந்த மணி தான் எப்படி பயன்படுத்துகிறானோ அந்த பயனை அவனுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்மாழ்வாரையா சொல்லுவார். அப்போ இது இதுதான் மனதினுடைய மையம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்று இந்த வாழ்க்கையை முடிவெடுக்கிற திறன் உள்ளது மனம், அதனால் நீங்கள் மனம் பற்றி தெரிஞ்சுக்கலனா லைஃப் முழுக்க எது சரி எது தப்புனே தெரியாமல் நம்ம காலம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும், வெறுமனே வேலை செஞ்சு வச்சுட்ருப்போம், எதுக்கு பயன்படுதுன்னே தெரியாது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஆரோக்கியத்தை நம்மளால் காப்பாற்றிக்கிற முடியாமல் சின்ன சின்ன நோய்களை பிணியாக மாற்றிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இது ரெண்டுக்குமான எளிய தீர்வு, மனம் எப்படி இயங்குது அது வாட்டுக்கு இயங்குது அப்படிங்கிற உண்மையை நேருக்கு நேராக புரிஞ்சுக்கிறது தான். அது கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த செய்தியை கேட்டுட்டு அதை நீங்கள் கவனிச்சிருது, அந்த கவனிக்கிறது தான் எப்படி இயங்குதுங்கிற புரிதலை நமக்கு தரும். நம்மாழ்வாரையர் சொல்கிற வரியோடு நான் அந்த உரையை நிறைவு செய்கிறேன். அவர் வந்து மண் பற்றி வகுப்பெடுப்பார். நம்மாழ்வாரையா மண் எப்படி இருக்குது, அதோட காம்பினேஷன் என்ன, என்ன குணம் இருக்குது. அவர் வந்து PhD இன் அக்ரிகல்ச்சர், அது அவருடைய தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணிடுறாங்க, சாமியார் மாதிரி இருப்பார். அவர் PhD இன் அக்ரிகல்ச்சர், 1960களில் தமிழ்நாடு அரசினுடைய விஞ்ஞானியாக பணியாற்றினார். இந்த ரசாயன உரம் மண்ணில் போட்டால் எவ்வளோ கேடு வருதுன்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணல கவர்மெண்ட்டு, அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்தார் அவருடைய யங்கில். அப்படி தான் அவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானியானார், வெறுமனே விவசாயி இல்லை. அதனால் அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் இன்னும் வந்து அவருடைய நூல்களும் அவருடைய உரைகளும் இன்னும் அதிவேகமாக வேலை செய்யுதுன்னா அது அவருடைய படிப்பு இல்லை, அது அது அவருடைய அணுகுமுறை தான் காரணம். அவர் உருவாக்கின அந்த வானகம் ஆய்வு மையம் தொடர்ந்து ஏராளமான வேலைகளை செஞ்சார் அவருடைய காலம் வரைக்கும், அதான் இப்போ வந்து பயிற்சி கொடுக்குறாங்க தொடர்ந்து. சரி, அப்போ அவர் என்னென்னா மண்ணுடைய பொதுத்தன்மையை கற்றுத்தருவார். படிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம மண் பற்றி படிச்சுட்டு நம்ம நிலத்தை வந்து பார்க்குறோம், நமக்கு தெரியல. இப்போ நம்மாழ்வாரையாட்ட போய் என் நிலத்தில் அப்படின்னு ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா அப்படின்னு நிறுத்திடுவார், நிறுத்துங்க முதல்ல, எனக்கு மண்ணை பற்றி தெரியும், உங்கள் மண்ணை பற்றி எனக்கு தெரியாது, அது உங்கள் பிரச்சனை இல்லை, மண்ணுடைய பொதுத்தன்மையை தான் நான் கற்றுத்தர முடியும், நீங்கள் அந்த அந்த தத்துவத்தை உள்வாங்கிக்கிட்டு உங்கள் மண்ணுடைய தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லாமல் எப்படி இந்த இந்த விஷயம் வந்து புரிதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தெரியுது. அப்படி தான் பகவத் ஐயா மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு பொது புரிதலை தருவார். கூடுதலாக உங்கள் மனதில் எங்கே ஒரு தடை ஏற்பட்டு நிற்கிதோ அதையும் அவர்கிட்ட பேசி விளக்கிக்கிற முடியும். இண்டிவிஜுவலாக உங்கள் மண்ணை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லாமல் பகவத் ஐயா கூடுதலாக உங்களுக்கு பர்டிகுலராக எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் அவரோட தனிப்பட்ட உரையாடல் மூலமாக அந்த புரிதலை பெறுறதுக்கு எது தடையாக இருக்குங்கிறத அவரோட பேசும்போதே கண்டுபிடிச்சிருவார். அந்த அந்த இடத்த பிரேக் பண்ணுவார். ஆனால் அது எளிய சொற்களால் இருக்கும், அந்த எளிய சொற்கள்னு அதை கடந்துடாதீங்க. அது அதுதான் நம்ம பிரச்சனையே ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு சொல்லிடுவார். அது அதை நம்ம கரெக்டாக கேஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த தடை வந்து இருக்காது. அந்த வகையில் அந்த இந்த பகவத்பவனை விட்டுட்டு நீங்கள் 3 நாள் முடித்து வீட்டுக்கு போகும்போது அதே மனசு ஐயா சொன்ன மாதிரி வேறொரு கோணத்தில் இயங்குகிற மனசோடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மிகவும் ஒரு அருமையான உரை.